அமைதியோடு சாப்பிட ஸ்டைல் இருக்கு பாரு. நான் கேட்டது உண்மைதானே? அத கலகலப்பா பேசப்பா. சொந்த ஊரது சொல்லு. தமிழ்நாடு. ஆனா உன் நாட்டைய கேட்டாங்க, உன் ஊடு எந்த ஊர்ல இருக்கு? அது எங்க ஊரை நீங்க மட்டும் இல்லைங்க, வேற யாருமே தெரிஞ்சுக்கிறத நான் விரும்புறேன்.
சரி, உன் சொந்த ஊரை சொல்ல வேண்டாம். இந்த ஊருக்கு எதுக்காக வந்து அதையாவது சொல்ல முடியுமா? தற்கொலை செதுக்கிறதுக்காக வந்தி போதும். தமிழ்நாட்டை விட்டு 1000 மைலுக்கு அப்பால இங்கே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாதான் அந்த உயிர் ஒன்ன விட்டு போவேன் சொல்லிச்சா அவங்ககிட்ட? என் பிணத்தை கூட என் ஊரார் பார்க்க கூடாங்கிற முடிவோட தான் ஊரை விட்டு போறோம். ஆனா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்காத இடங்களையும் பழகாத முகங்களையும் கண்ட பிறகு இந்த ஊர்ல வாழலாமேன்னு லேசா ஒரு சபலம். வேலைக்காக பல இடங்கள்ல சுத்தினேன், கையில இருந்த காசும் தீர்ந்து போச்சு. 4 நாளா பட்டினி. இதே கேஸ் தான் நம்ம கேஸும். 1 மாசத்துக்கு முன்னால நானும் வேலை வெட்டி கிடைக்காம சொந்த ஊரை விட்டு பல ஊர் சுத்தி இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். கடைசியில என்னுடைய மாபெரும் முயற்சியில இங்க ஆனஸ்டா பியூட்டிஃபுல்லா ஒரு பியூன் வேலை கிடைச்சது. அதை கௌரவத்தோட ஏத்துக்கிட்டு சுகாதார முறப்படி ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டு அதுவும் சப்பாத்தி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். அப்ப நான் புறப்படுறேன். எங்கப்பா போற? தெரியாத ஊர்ல பேசாம இங்கே. உங்களுக்கு நான் வேற பாரமா? பாரமா? சிலருக்கு கூட்டம் பாரமா இருக்கலாம், எனக்கு இங்க தனிமை பாரமா போச்சு. நீ பேசாம இங்கே இருக்க. உங்க அன்புக்கு கட்டுப்படுறாங்க, ஆனா உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட மனசு இடம் கொடுக்கலைங்க. நீங்களே இவ்வளவு சிரமப்படும் போது அந்த சிரமத்துல பங்கு கொள்ள தயா ஒண்ணு இங்க இருக்கு சொல்றேன். சிரமத்துக்கு நான் பயப்படுறது இல்ல, ஆனா நீங்களே ஒருவேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை பசியா இருக்கும்போது அந்த பசியிலையும் பங்கு கொள்ள தயா ஒண்ணு இங்க இருக்கு சொல்றேன். இருக்க. தேங்க்யூ. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, அவர் ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமா, அதுக்காக 1000 ரூபாய் வேணும்னு எங்க அம்மா லெட்டர் எழுதியிருக்காங்க. என்ன செய்ய போறீங்க? செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சே. எப்படி? பணம் அனுப்ப முடியாது, என்ன செய்யறது? அவருக்காக 2 சொட்டு கண்ணீர், அதை விட்டாச்சு. நீ போய் ஷேவ் பண்ணிக்கப்போ. என்ன ஆங்கிற இந்த நிலைமையில நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை வஞ்சகம் இல்லாம செஞ்சுட்டா அவ்வளவுதான். நீ போய்யா ஷேவ் பண்ணியா, இன்னொருக்கு எவ்வளவு போ. சரியா இருக்காங்க? சரியா இருக்கோ இல்லையோ, உள்ள நுழைஞ்சிட்டா பின்னால பாத்துக்கலாம். ரவி, ஓ 2வது டெலிவரி வந்துருச்சா? உங்க பேர் ரவியா? ஏங்க? என் பேரோட ரவிதான். ஆஹா, எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு ரகு. நானே எனக்கு வச்சுக்கிட்ட பல பேர்கள்ல இந்த ரவியும் ஒண்ணு. ஒரே குழப்பமா இருக்குல்ல. குழம்பாதே ரவி, நான் உன்கிட்ட சொன்னேன்ல பல கம்பெனில வேலைக்காக ட்ரை பண்ணேன்னு. என்னுடைய பேருக்கு தான் ராசி இல்லையோ நினைச்சு பல கம்பெனிக்கு பல பேர்ல அப்ளிகேஷன் போட்டேன். இதுல ஒரு வேடிக்கை, ஒரே கம்பெனில பியூன் வேலையும் மேனேஜர் வேலையும் காலி இருக்கிறதா தெரிஞ்சு மேனேஜர் வேலைக்கு ரவிங்கிற பேர்ல அப்ளிகேஷனும் பியூன் வேலைக்கு என்னுடைய சொந்த பேர்லயும் அப்ளிகேஷன் போட்டேன். சரி, என்னுடைய பேர் ராசி, எனக்கு பியூன் வேலை கிடைச்சிருச்சு. இதோ பார், ரவிங்கிற பேருக்கு மேனேஜர் வேலை வந்திருக்கு. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறது, உண்மையான ரவியே போய் இந்த வேலையை ஒத்துக்க வேண்டியதுதான். நமஸ்தே சார். ஐயே ஐயே சர்தார்ஜி, ஐயே கியா தர்ஷன் சிங் கைசே அப்கா தயா சார். ரவி, இவன் நம்ம ஆபீஸ் டைபிஸ்ட், தமிழ் நல்லா தெரியும், அதனால என் சமாச்சாரம் எல்லாம் இவனுக்கு புரியும். கியா கைசே ஆப் தர்ஷன். ரவி சார், ஒரு முக்கியமா ரகசியம் சொல்லணும், கொஞ்சம் தனி வந்தா. ரகசியம் சொல்லணுமா? நம்ம வாழ்க்கையில இனிமே இவருக்கு தெரியாத ரகசியமே கிடையாது, சும்மா சொல்லு. ரவிங்கிற பேர்ல உங்களுக்கு மேனேஜர் வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குல்ல? ஆமா. ஜெனரல் மேனேஜர் சொல்படியே டைப் அடிச்சது நான் தான். அப்படியா? என்ன பியூட்டிஃபுல்லா டைப் அடிச்சிருக்க, ஒவ்வொரு எழுத்தும் சும்மா உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பியூன் வேலை பர்மனன்ட், இப்போ இந்த மேனேஜர் வேலை என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய சொல்றேன்? என் சொந்தக்காரன் ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு வேலை இல்லாம சும்மா இருக்கிறான். அவனுக்கு இந்த மேனேஜர் வேலை கொடுத்துட்டா அவன் ரவிங்கிற நாமளே புழைச்சு போறான். அதுக்கு 3000 ரூபாயா கேஷ் உங்களுக்கு தர்றான். அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும், அதுக்காக அவசரமா 1000 ரூபாய் வேணும்னு அம்மா லெட்டர் இருந்தாங்கல்ல? ஆமா.
கணக்கு போடுறேன். என்ன கணக்குங்கிற? நம்ம ரெண்டு பேருக்கு சம்பளம் 450 ரூபாய் வருதுல்ல,
அதுக்காக கணக்கு போடுறேன். எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருந்து கஷ்டப்படுறது? நல்ல வீடா பார்த்து குடி போயிடலாம். அதுக்கு 150 ரூபா வாடகை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். சமையல்காரன் தஞ்சாவூர் சமையல்காரன் நல்ல சமையல்காரன் 50 ரூபா தாராளம். சப்பாத்தி முடியலப்பா, அவனுக்கு 50 ரூபா கொடுக்கலாம். துணிமணி உனக்கு 200 ரூபா. பெரிய மேனேஜர் செலவு அந்த இடத்த டச் பண்ணாத விட்டுறேன். சகோதர பாசம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. காரணம் ஒரு தாய் வயிற்றில் பறக்கிறதுனால. என்ன கேட்டா நட்பு தான் உயர்ந்தது. ஏன் தெரியுமா? தியாகத்துல வளர்றது. அதை நான் மறுக்கல ரகு. அதுக்கு உதாரணமே நீதானே. நீ செய்த தியாகத்தினாலதான் அந்த நட்புணர்ச்சியே இதயத்துல வளர்ந்துச்சு. சரியா நேரத்துல போனாலே இந்த ஊர் ஹோட்டல்ல ஒண்ணுமே கிடைக்காது. மணி 3 மேல இருக்கும் போது இருக்கு. எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருப்பான். இந்த பாரு இத்தனை திட்டம் போட்டீங்களா? நான் ஒரு சின்ன திட்டத்தை கேடு. என்ன? ஒரு நல்ல பையனா பார்த்து வேலைக்கு வச்சிருப்போம். ஆபீஸ்ல வர நம்ம தாமதமான கூட வேணா வேலைக்கு சப்பாத்தியாவது வாங்கி ரெடி பண்ணி வச்சிருப்பான். சொல்றேன் போய் பார்ப்போம். யாரு மகாதேவன? வாங்க 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 வாங்க. நான் யாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மன்னிக்கணும். இப்படி வந்து உட்காருங்க. இருக்கும் பரவாயில்ல. என்ன ஆள் அடியோடு மாறிக்கீங்களே, உடம்புக்கு ஏதாவது? அப்படி ஒண்ணும் இல்ல, துணி எடுக்க வந்து. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க. டேய், அது துணி எடுத்து போங்கடா. என்ன வந்து போடுற? வாங்க. டேய், எல்லாம் புடவை எடுத்து போடுற நாள் சொன்னவங்களுக்கு தானே. பாருங்க, நம்ம சின்ன பொண்ணுக்கு இந்த காஞ்சிபுரம் பனாரஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. பாத்தீங்களா, எல்லாம் இப்ப வந்ததுங்க. பெரிய பொண்ணுக்கு இந்த நைலான் ஜார்ஜெட் சிவான்னா ரொம்ப உசுருங்க. என்னப்பா, கார வெட்டி இறங்கி ராஜப்பார்வை பார்த்துக்கிட்டு சிங்கம் போல நடந்து வருவான். இப்ப என்னடா, சீக்கிர அடிபட்ட பூனைக்குட்டி மாதிரி விடவிட நடுங்கிக்கிட்டு பேசவே பயப்படறானே. பயப்படாம என்ன செய்யறது? வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க அடக்கம் ஒடுக்கமா யோக்கியமா இருந்தா தானே வெளியில வர ஆம்பளைங்க பயப்படாம தைரியமா தலை நிமிந்து நடக்க முடியும். அது எப்படி? என்னடா இவன், இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஒரு கோடி காட்டுனா புரிஞ்சுக்கவானா? இந்த ஆளுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கு தெரியும்ல. ஆமா, உன்னையெல்லாம் கடைக்கு வரும்போது ரெண்டையும் கூட்டிட்டு வருவாரு.
அதுல பெரிய பொண்ண பாத்திருக்கியா? லூஸ் மாதிரி எல்லாத்தையும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். லூஸ் மாதிரி என்ன? அதேதான் அந்த லூஸ் பொண்ணுதான் உருப்படாத ஒரு காலிப்பைய கையில போய் சிக்கிக்கிடுச்சு. இந்த விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு அவமானத்தால தலை தூக்க முடியாம மனுஷன் நொந்து போய் கிடக்குறான். அந்த ஆள்கிட்ட தான் காசு பணம் கணக்கு இல்லாம இருக்கிறேப்பா. அதை கொடுத்து காதும் காதும் வச்சாப்புல எவனுக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமே. விஷயம் உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா பரவாயில்லடா. ஊரெல்லாம் டாம் டாம் ஆனப்புறம் இந்த பொண்ணை கட்டிக்க எந்த மடையும் வருவான். வாங்க வாங்க, பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பத்தி தான் உலகமே பேசுது? என்ன இன்னைக்கு எல்லாம் சேலையா இருக்கு, எக்கச்சக்க வியாபாரம் போல இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, ரவிக்கு சேலைய வைக்கிற இடத்துல எனக்கு என்ன வேணும்? ஆம்பளை பக்கம் வாயா, உம்பளை பக்கம் நமக்கு என்ன வேலை? வாங்கறான்னு சொல்லுவோம். சந்திரா, நம்ம மகாதேவனுடைய பெரிய பொண்ணு ஒரு காலி பையிட்ட சிக்கிக்கிச்சுன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு அவரு இவனை காதலிக்கிறான். உன்னால நம்ப முடியல, ஆனா இந்த ஆளே என்கிட்ட சொல்லியிருக்கான். இவன் சொல்றதுனால அது உண்மையாயிருப்பா? அது உண்மைன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த பொண்ணோட கூட பிறந்த அண்ணன் அவமானம் தாங்காம ஊரை விட்டே ஓடி போயிட்டான். என்ன என்ன, அது கிடக்கட்டும். இந்த ஆளுக்கு ஒரு தொழிலும் கிடையாது, ஒரு வேலையும் தெரியாது. இப்படி ஆடம்பரமா பீஸ் பீஸா துணி எடுக்கிறான், செலவு பண்றான். எங்க இருந்து கிடைக்குது பணம்? ஏதாவது என்ன இழுக்கிற? இவனுக்கு பணம் கிடைக்க வேற வழி? பொதுமக்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. நெருங்கி அடிக்க கூடாது, தள்ளி அடிக்கணும். அடிச்சு போட்டா எல்லாத்தையும் பரவாயில்ல, நான் பாச்சுட்டேன். தூக்கிட்டு வந்தேன், என்ன படிச்ச ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? நாலஞ்சு நாளைக்கு முன்னால மதுரையில இருந்து பிஏ படிச்ச பையன் ஒருத்தனுக்கு அவளை பார்க்க போறதாக நியூஸ் கிடைச்சதுங்க. பார்க்க விட்டுட்டீங்களா? அவன் யாரு, அவன் குடும்பம் எப்படிங்கறத விசாரிச்சு நாங்க நாலு பேரும் நாலு விதமா நாலு மொட்டை கடிதாசி எழுதிருக்கோங்க. வெரி குட், வெரி குட். இதுக்காக தான் படிச்ச கூட்டத்தையே சம்பளம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு காப்பி இருக்கா? ஒருத்தரா படிங்க, குழு குழுன்னு கேக்குறேன். இந்த லெட்டர் அந்த மாப்பிள்ளையோட கைக்கு கிடைக்கிற மாதிரி நேர அவ விலாசத்துக்கு எழுதியிருக்கு. நேரடி தாக்குதல். ஆமா, நல்ல போராட்டம். படி. அன்பு சகோதரா, உன் படிப்புக்கும் பணத்துக்கும் பருவத்துக்கும் எத்தனையோ பண்புள்ள பெண்கள் காத்திருக்க. என்ன அழகா இருக்கா? எந்த கிட்டதா இருந்த? வாழ்க்கையில் நீ பண்பு கட்ட ஒரு பெண்ணை மறந்து கொள்ள துணிந்தது ஏனோ? ஐயோ, உன் தாய் தந்தையர்கள் உனக்காக பார்த்திருக்கும் கோகிலா ஏற்கனவே ஒரு கட்டழகனுக்கு உடலால் மனைவியானவள். இந்த உண்மை வெளியானதும் அவள் உடன் பிறந்த சகோதரன் ஊரை விட்டே ஓடிவிட்டான். மாப்பிள்ள சாய போறான், நல்ல டைலாக். இந்த மூன்று ரூபாய் வச்சுக்கோ. படி, இது நூற்றுக்கு நூறு கலப்படமற்ற உண்மை. அடி அந்த நீ படித்தவன் ஆலோசிக்காமல் அவசரப்பட்டு இந்த காரியத்திற்கு சம்மதிக்க மாட்டா என்று நம்புகிறேன். இப்படிக்கு உன் எதிர்கால வாழ்வின் நலத்தை விரும்பும் உடன் பெறவா சகோதரன்? பிரச்சாரம் பண்றது நாங்க தான், பிக்பாக்கெட் அடிக்கிறது நாங்க தான், அடிமதப்படுறது நாங்க தான்.
சமாளிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து கொட்டுறோம், எல்லாத்தையும் நீயே சுழிச்சுக்கிட்டு போறிய. ஏண்டா தலை வேணா என்னடா அர்த்தம், மூளைடா என்ன மூளையோப்பா என்ன மூளையோ வாடாப்பா. உனக்கு என்னடா தெரியடே அந்த கோகிலா பாவம், ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணு, அதுக்கு எனக்கு சிநேகிதம் இருக்குன்னு ஊரே நம்ப வச்சிருக்கல. அப்படின்னா உண்மையாவே உனக்கும் கோகிலாவுக்கு சம்பந்தமே இல்லையா? ஏதாடே நீங்க எல்லாம் என்னோடயே இருக்கிறீங்க, உங்களையே நம்ப வச்சுட்டேனே. அதான் தலைவன் மூளைன்னு சொல்றது. வாங்க 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 வாங்க, என்ன இப்படி எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஆடா நீங்களும் வந்திருக்கீங்களாமா? என்ன திருக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன சாப்பிடுவீங்க? நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடாம போகவே கூடாது. தடுங்களா? என்னக்கா என்ன அங்கேயும் நின்றுட்டு இருக்க, வா. இவங்க எல்லாம் என் கூட படிச்சவங்க சகந்தலா. அது என் தங்கச்சி, தெரியுமில்ல? சகந்தலா உள்ள போய் கொஞ்சம் பழம் கொட்டுவாமா. என்ன சமாச்சாரம், என்ன காரியத்துக்காக வந்திருக்கீங்க? நம்ம காலேஜ் பழைய மாணவமன்றத்தின் ஆண்டு விழா நெருங்கிடுச்சு. அது இந்த வருஷம் நாங்களெல்லாம் ரொம்ப சிறப்பா நடத்தணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்கோம். ஓ எஸ், அப்படியே நடத்தலாம். ஆமா சிறப்பானா எப்படி? விழாவுக்கு தலைமை தாங்கி நம்ம ஜில்லா கலெக்டர் மனைவி அழைக்கிறதா ஒரு திட்டம். வெரி குட், வெரி குட். ஆமா ஏற்பாடுலாம் செய்துட்டீங்களா? என்ன கோகிலா, நீ வராமல நாங்க போய் கூப்பிட முடியும்? யார் கூப்பிட்டா என்ன? அப்படி இல்ல கோகிலா, நீ வந்தாத்தான் சாமர்த்தியமா பேசி இந்த காரியத்தை முடிப்ப. நானா? என்னத்தான் எல்லாரும் லூசுன்னு சொல்றாங்களே. சரி சரி சாப்பிடுங்க. இப்ப நாங்க முக்கியமா இங்க வந்த விஷயம் என்னன்னா, இந்த விழாவை நடத்துறதுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படுது. அதை நீங்க முதல்ல ஒரு 500 ரூபாய் டொனேஷன் கொடுத்து ஆரம்பிச்சு வச்சுட்டீங்கன்னா மத்ததுல நான் பார்த்து. சாயங்காலம் கூட்டத்துக்கு நீ போகத்தான் போறியா? என்ன நீ பெரிய பாட்டு மாதிரி போறியா வரையும் கேட்டுட்டா இருக்கேன். நீ பெரியவளா நான் பெரியவளா? என்ன கண்ணா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்க சொல்றது? ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் சும்மா வெறுப்பா பேசிட்டு இருக்கேன்? வெறுப்பா பேசுறேன், வேதனையினால பேச முடியாம தவிக்கிறேன். அப்படி என்ன வேதனை? இப்ப சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லையா, கட்ட துணிமணி இல்லையா, இருக்கிறதுக்கு வீடு வாசல் இல்லையா, என்னமா வந்துச்சுப்பா இன்னும் என்ன வரணும்? கௌரவத்தின் உச்சியில வாழ்ந்த நம்ம குடும்பம் கேவலத்தின் பாதாளத்துல விழுந்து கிடக்கு, அது இன்னும் விழணுமா? அப்பாவின் முகத்தை பார்த்து பேச பயந்தாங்களே, அவங்க முகத்தையெல்லாம் பார்த்து பேச இன்னைக்கு அப்பா பயப்படுறாரு. அவர் இன்னும் பயந்து சாதகமாக்கா, அப்பாவின் செல்வாக்குனால எத்தனையோ பெண்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாரு, இன்னைக்கு அவர் பெத்த பெண்களுக்கு கல்யாணம் செய்ய முடியாம சாப்பகலா கண்ணீர் வெடிக்கிறாரு. இதெல்லாம் யாரால வந்தது? ஆமா சகுந்தலா, யாரால வந்தது? ஏன் வந்தது? எல்லாம் உன்னாலதான் வந்தது. ஏன் அப்படி இழுச்சு விட்டுருவா பாரு. என்னால வந்ததா? என்னால காரணத்தோட சொல்லி பாக்கலாம். காரணமா? கூட பிறந்த அண்ணா ஊரை விட்டு ஓடி போச்சு இல்ல, எதனால? அதுக்கு இந்த ஊரு பிடிக்கல, அதனால ஓடிட்டு போல் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் அதுக்கும்? இவ என்ன, இவ யாரு போனாலும் வந்தாலும் ஏன் பண்ண, எதுக்கு பண்ண, யாரால பண்ணாலும் நானே டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன். உனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருந்தாதான் நம்ம என்னைக்கும் நல்லா இருந்திருப்போமே. புரியும்படியா சொல்றேன் கேளு. பழைய மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் கை எடுத்துக்கிட்டான்ல? ஆமா பாவம். யாருக்கு இல்ல அக்கற, உனக்கு மட்டும் என்னக்கா வந்தது அப்படி? அவன் கைய தொட்டு கட்டு போட்டு இரு. கூட ரெண்டு பெண்ணுக்கு வந்திருந்தாங்கல்ல, அவங்க தொட்டாங்களா? உனக்கு மட்டும் என்ன அவ்வளவு அக்கறைன்னு கேக்குறேன். அடி பாவி, நம்ம வீட்டுக்கு வந்தவன் கையை எடுத்துக்கிட்டு உட்கார்ந்தா அவனை தொட்டது போய் தோஷங்கிறியே. எப்பா ரொம்ப மோசமான உலகம் இது. மோசமான உலகம் தான். அந்த மோசமான உலகத்துல நீ முறதவரி குழந்தைத்தனமா நடந்துக்கிறதுனா தான் காலனா பெறாத அந்த காலிப்பையும் உனக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அடி அடியே நீ சொல்லாது, உன் நாட்டை அடுத்து போட்டுருவேன். நான் சொல்ல, அவன் சொல்லிட்டு இருக்கானே. அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம். நான் சொல்றேன் கேளு, அவன் என்னைக்காவது ஒரு நாள் நாசமா போயிடுவான். அவன் என்னைக்கோ நாசமா போறான். நாம இன்னைக்கு நாசமாயிட்டு இருக்கமே, அது உனக்கு தெரியல? அக்கா உன்னை கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், உன் நடத்த பேசியெல்லாம் அடியோட மாத்திக்க. எப்படி கொஞ்சம் நின்னு சொல்லிட்டு போடி. அது சொல்ல தெரியல, கோச்சுக்கிட்டு பாரு போடி. அட சும்மா நிறுத்து வாஜியார, உன் மகளை பார்த்து ஊரே சிரிக்குதான் எங்களுக்கு புத்தி சொல்லியா? அதானே பெத்த மகனை அடக்கி வைக்க முடியல, மத்தவங்களை அடக்க வந்துட்டாரு. அப்படி கேளுங்கடா, அப்பதான் ரோஷம் வரும் இந்த ஆளுக்கு. ஏயா
என்னையா பேசுறேன் நீ? பின்ன என்னையா? இந்த தெருவுல இத்தனை வீடு இருக்குல்ல, எந்த வீட்டுக்கு முன்னாரையாவது இந்த காலி பசங்க உட்கார்ந்து கத்துறானுங்களா? ஏய்யா, உங்க வீட்டுக்கு முன்னால சுத்தி சுத்தி வர்றானுங்க. நடந்துட்டு என்ன காரணம்? அவன் தான் சார் என் பொண்ணை பத்தி தப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா? அது எனக்கு தெரியும். இருந்தாலும் கேஸுக்கு போற ஆதாரங்கள் வேணும். உங்க பொண்ணுக்கு ஏதாவது லவ் லெட்டர் எழுதிருக்கணும்? இல்ல. பத்திரிகையில தவறான செய்தி ஏதாவது கொடுத்துருக்கா? இல்ல. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த போட்டோ ஏதாவது இருக்கும்? என்ன சார் கேள்விகள்லாம் கேட்டுருந்தீங்க? இதை நான் கேட்கல. இந்த கேஸ நான் கோர்ட்டு கொண்டு போனா இத்தனை கேள்வியும் ஜட்ஜி என்ன பார்த்து நாளைக்கு கேட்பார். அப்படி கேட்டா உனக்கும் வரதனுக்கும் தொடர்பு உண்டு சொல்றானே, அவன் சொல்றது உண்மைதானு கேட்கணும். கேக்கலாமா? குழந்தையில இருந்து பார்த்து பழகினவனாச்சு, என்னால கேட்க முடியுமோ? போகட்டும், இந்த விஷயத்த கோர்ட் வரைக்கும் கொண்டு போறாமோ? இதுக்கு முடிவு என்ன சார்? ஆறு மலையை தாண்டி ஏழாவது மலையில இருக்கான் பாருங்க, அவன் பாத்துட்டு போறான். இந்த பாருங்க, கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைய வெளியே தெரிவு போறான். ஜாக்கிரதையா பாத்துங்க பாருங்க. அதட்டி சொல்லாதீங்க, அவன் கேட்க மாட்டா. இன்னும் குழந்தைதான். அன்பா சொல்லுங்க. நல்ல குழந்தை, நல்ல வக்கீல் சார். நான் கூட்டத்துக்கு போகலையே, வேற எங்க போறேன்? கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வர போறேன். அவங்க கிட்ட சொல்ல நான் ஒன்னும் குடிமொழி போகாது. தயவு செய்து நீ வீட்லயே இருங்க. நீங்களும் நம்புறீங்களா? நீ நிஜமாவே கெட்டு போயிருந்தா நான் நிம்மதியா செத்துருப்பமா, நிம்மதியா செத்துருப்பேன். கெட்டு போக கூட தெரியாம கெட்ட பொண்ணுங்கிற பையன் சுமந்து நிக்கிறிய, உன்னை விட்டுட்டு நான் எப்படிமா சாகிறது? போதும்மா, இத்தனை மாப்பிள்ளை வந்தாங்க, ஒத்தனாவது உன்னை கட்டிக்கிறது ரெடியா இருக்கான? ஏன் வேண்டாங்கிறான்? அவங்க நினைக்கிற மாதிரி நான் அழகா இல்ல போல. அழகா? உன் அழகு நான் கேடு, அதனால வந்து வேற நான் இதெல்லாம். நீ அழகா தான் இருக்க. ஐயோ, உனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ தெரியலையம்மா. இந்த உலகத்தை உனக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்றேன் பாரு. சரி போட்டோம். இன்னைக்கு செங்கல்பட்டுல இருந்து யாரோ உன்ன பாக்கத்துக்கு வர்றாங்க. நீ எங்க வெளியே போவ? வீட்டையே கடை. எப்பப்ப வருவாங்க? அட, எப்பாவது வரானுங்க. உனக்கு இல்ல, அதுக்குள்ள அங்க போயிட்டு வந்துடலான்னு. என்ன பாது? பழக்கம், நல்ல பழக்கம். பாவா, சாப்பிடலாம்.
ஒரே ஒரு கவலம், நல்ல நெல்லூர் சம்பாவில வடிச்ச சாதம், அதுல கொஞ்சம் பசுமோர், ஒரே ஒரு மாவடு, இல்லன்னா இவ்வளவு காஞ்ச நார்த்தங்கா ஒரு கிடைச்சதுன்னா என்னப்பா என்ன தேங்க வச்சுட்டேன். இருக்கிற சாப்பிடலாம் வரலப்பா, வேற வழி இல்லைங்கிறப்போ தினம் மத்தியானம் பண்ணி எடுக்கிறதா ரவி? சப்பாத்தி
வயிற்றுக்கோளாறு ஏற்பட்டு பல நாள் பட்டினி. ஐயோ பாவம். பாவம் இல்லையா? அதனால
தென்னிந்திய உணவு அவனுக்கு உடனடியாக கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யணும். எப்படி? இங்கேதான் கதை. கேட்குறேன். நம்ம ஆபீஸ்ல வித்தியாசம் நினைக்கக்கூடாது. இல்லை. ஒரு தென்னிந்திய பொண்ணு மங்களம் வித்தியாசமா நினைக்க கூடாது. இல்லை. அந்த மங்களத்தை வித்தியாசமா நினைக்கவே கூடாது. இல்ல சொல்லுங்க. அந்த மங்களத்தை நம்ம ரகுவுக்கு சாப்பாட்டுக்காக வித்தியாசமா நினைக்க கூடாது, கல்யாணம் செய்து வச்சிடலான்னு நினைக்கிறேன். நல்ல காரியம் தானே சார். ஆமா, இதுல நான் என்ன செய்யணும்? இங்கதான் இருக்கு சுறுசுறுப்பு. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மங்களத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். அவ நம்ம ரகுவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறாளா? ஆனா அவ சம்மதிச்சாலும் அவங்க குடும்பத்தார் ஒத்துக்கிறாங்களா? ஏன்னா இவர் பொம்பளை பிள்ளை, தாராளமா போய் அழகா விசாரிச்சு வரலாம். எங்களால முடியுமா? நாளைக்கு இதே டைமுக்கு இங்க வாங்க சார். வந்தா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சொல்லிடுறேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல பதிலா இருக்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. கெட்ட முடிக்கணும் கதைய. முயற்சிகிறேன் சார். சார் என்ன சின்ன சந்தேகம்? என்ன என்ன சந்தேகம்? வாங்க. என்ன என்ன சந்தேகம்? கல்யாணம் ரகுவுக்கு தானே? நான் தேர்ந்தம்போ ரகு தாமா கல்யாணம். நீ கதையை மாத்தி தொலைக்காத. போகும்போது ரகு 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 ரகுன்னு சொல்லிட்டே போ. Thank you.
தவறி போயிட்டேன்னு எல்லாருகிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கியே. சொல்லிக்கிட்டு தான் இருக்க, இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்க. என்ன பொய்? பொய் தான் நம்ப முடியா சொல்ற இல்ல. அதனால என்ன? அதனால என்ன? என்ன நீ என்ன சொல்றீங்க? என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களே? மலை மாதிரி என்ன பக்கத்துல வச்சுக்கிட்ட சொல்றிய? நான் தயாரா இருக்கிறேன், இப்ப போய் தட்டு கல்யாணம் பிடிச்சுமா. ஏன் கோயில? உன்னை எனக்கு பிடிக்கலையே. மனதுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே அதெல்லாம் உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. மனசுல சொல்லட்டுமா? சொல்லிடுவேன். கெட்டு போவாமே உனக்கு கெட்ட பேர் வந்து ஊர்ல. ஆமா, அதுக்கு நீ தானே காரணம். நான் காரணம்? நான் உனக்கு இப்ப நல்ல பேர் உண்டாக்குறேன். நல்ல பேர் உண்டாக்கிட்டுதான் நான் சொல்றேன். கேட்கறேன், கொஞ்சம் கெட்டு போ. ஏன் நல்ல பொண்ணு சொல்ல வைக்க முடியும்? நான் இல்ல சொல்ல வைக்கிறேன், நீ சீக்கிரம் கெட்டு போட்டு. ஆமா, ஒரு நல்ல பொண்ணு எதுக்காக கெட்டு போனோம்? சத்தியார் கெட்டு போனோம் நினைக்கிறவங்க யாருமே உருப்பட மாட்டாங்க. ஆமா, ஏன் நீ என்ன உருப்பட மாட்டேன் இதை சொல்ல மறந்துட்டேன்னு? முடிச்சு கொடுத்தானே பேசிக்கிட்டு இருக்குதானே? அதை நம்பிதானே நீங்கள் இந்த பக்கமே வராம இருந்தீங்க? உள்ளபடியே இந்த தேதி வரைக்கும் ஊர்ல சொல்றதை நாங்க நம்பவே இல்லை. இன்னைக்கு கண்ணுக்கு நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்புறாங்க. என்ன பாத்தீங்க? உங்க பொண்ணும் அந்த வரதனும் கடற்கரையில அதுவும் தனிமையில தமாஷா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா ஐயா, இவ்வளவு தூரம் சொல்றோம், மனுஷன் கேட்டுக்கிட்டு பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. வேற என்ன செய்வார்? அதுக்கெல்லாம் கொஞ்சம் ரோஷம் வேணும், மானமும் வேணும். இந்த மாதிரி பொண்ணு எனக்கு பிறந்திருந்தா வெட்டி பறி கொடுத்திருப்பேன். பாரு, வல்லா பெரிய மனுஷன் இவர்கிட்ட சொல்ல வந்த பாருங்க. பாருங்க சொன்னா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நானா?
ஏன் அவனுக்கு இந்த புத்தி? ஒரு நல்ல பொண்ணு எதுக்காக கெட்டு போனோம்? கெட்டியார் கெட்டு போனோம்னு நினைக்கிறவங்க யாருமே உருப்பட மாட்டாங்க. ஏன் நீ என்ன உருப்பட மாட்டேன்னு சொன்ன? எப்படி சொன்ன? கோபமா? ஏப்பா நான் சொன்னது கரெக்ட் இல்லையா? ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட்மா. எனக்குழந்தைகளுமா நான் சொன்னது எதையும் அங்க சொல்லையா? எனக்கு தான் தொண்டையே அடைச்சு போச்ச. கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். சார், சார், நான் கூட எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துக்குவேன் சார். அட என்ன மணி, நீ கத்துக்கிட்டா மறந்து போனேன் எனக்கு என்ன? நீ நீ போ சார். கேளுங்க சார், டைப் ரைட்டிங் கூட சீக்கிரமா கத்துக்கிட்டேன் சார். தெரியுமா, நான் அன்னைக்கே பார்த்தேன், லீவிங் லவ்விங் ஆச்சு, அன்னைக்கே தீர்த்துக்கிட்டேன் நீ சீக்கிரமா கத்துக்கிட்டு இருப்பேன்னு. அது தவறுதான் சார். ஆனா சமையல் சீக்கிரமா கத்துக்குவேன். என்ன சமையல்? வேலைக்காரன் கையில சாப்பிடுறதுக்கும் மனைவி கையில சாப்பிடுறதுக்கும் உள்ள வித்தியாசம். நான் வந்து அப்படியே போடுறேன். எப்படி எப்படி போடுறேன்? விரும்பலமா? நான் அவரை விரும்பல. அண்ணன் தம்பி இருக்காங்களா? இல்ல. அதனாலதான் நீயே சம்பாரிச்சு உங்க அப்பாவுக்கு போடுறியா? ஆமா. அதனாலதான் நீ அவன் இஷ்டப்படி மாப்பிள்ள தேடிக்க ஆரம்பிச்சுட்ட. என்னப்பா ஏதாவது அறியா பிள்ள மனசுல உள்ளதை வந்து எங்களாம் பலாரம் வெளியே சொல்லிடுச்சு. விட்டுறது போட்டு பாருங்க. பண்ணிக்கிறது இருக்கட்டும். அந்த பொண்ணை தினமும் நீ ஆபீஸ்ல ஊத்து ஊத்து பாக்குறீல்ல, முறைச்சு அந்த பொண்ணு சைல் கொண்டுட்டு வரும்போது நீ கையெழுத்து போட போதெல்லாம் அது பாக்குறியா இல்லையா? பாக்குறீல்ல அப்படின்னா அந்த பொண்ணை நீ விரும்புற இல்ல? இது எப்படி அது பக்கத்துல உண்மைய சொல்லி விரும்புற இல்ல? ஆமாப்பா. நீ அந்த பொண்ணை விரும்புற, அந்த பொண்ணு ஒன்ன விரும்புது. அப்படித்தான் போல முடிச்சு விடுற. முடிச்சு விட்டுறேன். வீட்டுல யாரு இருக்காங்கன்னு சொன்ன? அப்பா. உங்க அப்பா கிட்ட நேர்ல வந்து பேசுறேன்னு சொல்லு. எப்போ? ரெண்டு நாள் பொறுத்து வருவா. ரெண்டு நாளா? ரெண்டு ஏன் நாளைக்கே வரவா? கேஸ் ரொம்ப சீரியஸ் தான் போல இருக்கு. எப்பா நீ ஏன்டா எப்பா திரும்பி? ஐயோ ஏன் பேசுறேன் ரவி, இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது முடிச்சு வச்சிடறேன். ஆனா உங்க அப்பா அம்மா குடும்பத்தார் எல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க தெரியுமா? எங்க? உன்னுடைய உருவத்துல தான் இருக்காங்க. ரகு, நீ இல்லாட்டா இந்த உலகத்துல நான் அனாத. அம்மா, லதா, லதா இங்க யாரோ கதவு தட்டுறாங்க, போய் பாருமா. ஏம்மா, அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டியா? அவரு சம்மதம் சொல்லிட்டாரா? அவங்க உங்க ரெண்டு பேருடைய நட்பு குணம் எல்லாத்தையும் லதா என்கிட்ட சொன்னா. மாப்பிள்ள அவர் தானே? எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் வெக்கப்படுறதுல இருந்தே தெரியுது. அவன் கொஞ்சம் ஜாஸ்தியாக வெக்கப்படுவான். லதா எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன சமாச்சாரத்தை பத்தி தங்களுடைய அபிப்பிராயம் என்ன? என் அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு முன்ன என் கடந்த கால வாழ்க்கையை பத்தி சொல்லி போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? தெரிஞ்சுக்கணுமே. நான் ஒரு மராட்டியன். அது தெரியும்.
என் தகப்பனுடைய தொழில் துறை எல்லாம் மெட்ராஸ்ல தான் நடந்துகிட்டு இருந்தது. பட்டணத்துல நான் படிச்சதும் அங்கேதான். ரொம்ப நெருங்கி வந்துட்டாரு. அப்புறம் பூரா விஷயத்தையும் கேட்டீங்கன்னா நான் நீங்களாவே இருப்பேன். தாங்கமா போச்சு. அப்புறம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கும் ஒரு தமிழ் பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டது. அதனால எவ்வளவு எதிர்ப்புகள். அந்த எதிர்ப்புகளை கண்டு நான் கூட கொஞ்சம் பயந்தேன். ஆனா அந்த பெண்ணும் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. நான் ஒருத்தரை காதலிச்சேன், என் உயிரே போனாலும் சரிதான், நான் அவரை தான் கல்யாணம் செய்துக்குவேன்னு சொன்னேன். எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தது. நான் கலப்பு மணம் செய்துக்கிட்டேன்னு எங்க இனத்தாரெல்லாம் எங்க குடும்பத்தையே விலக்கு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். லதா பிறந்த கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவங்க அம்மா கண்ணை மூடிட்டாங்க. ஆனா அவங்க ஆசையெல்லாம் தன் மகளை ஒரு தமிழ் பையனுக்கு கொடுக்கணுங்கிறது தான். அந்த அம்மாவோட மனம் போல மாங்கல்யம். அவங்க ஆசை நிறைவேற போகுது. அப்ப இந்த சம்பந்தத்துல உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஐயோ கேட்கணுமா? அதனாலதான் எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி போடுங்க, அப்படி போடுங்க. எடுத்துக்கங்க, எடுத்துக்க. இருமா, இன்னொரு விஷயம் என்ன, எனக்கு இந்த வீட்டை தவிர வேற எந்த விதமான சொத்து சுகமும் கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சொத்து சுகம் இருந்தா ஏன் லதா வேலைக்கு அனுப்புறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எல்லாம் இங்கேயே வந்திருக்கும். நானு இன்னும் ஏதோ கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பேன். லதாவுக்கு அண்ணன் தம்பிங்க கூட கிடையாது. இந்த பாருங்க, நான் செத்ததுக்கு அப்புறம் லதாவுக்கு அண்ணன் இல்லைன்னு சொல்லுங்க. நான் ஆயுஷ் பூரா அவங்க கூடவே இருக்க போறேன். லதாவுக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அதை பூரா நான் செய்யறேன், நம்புங்க. தம்பி தம்பி, நீ நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். என்னப்படி ஒரு தமிழ் பையனோட கல்யாணம் நடந்தா பூனாவில் இருக்கும் மகா கணபதி கோவிலுக்கு வர்றதா பிரார்த்தனை. ஓஹோ, இப்ப நீங்க பூனாவுக்கு போகணுங்கிறீங்களா? அதுக்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் முடிட்டு ஏற்பாடு பண்ணும். நானும் உங்க மருமக பிள்ளை எதுக்காக இருக்கும்? உங்களை எங்க வேணாலும் அனுப்புறோம். நீங்க வாங்க, நீங்க வாங்க சொல்றேன். உங்களை தானே அவ்வளவு நல்ல தூக்கமா? அம்மா, அண்ணன் எழுந்திருச்சா? இதை எழுப்பிடப்பறேன். முதல்ல அவனப்ப எழுப்பு. அவன் தூக்கத்துல பெரிய சக்கரவர்த்தி, நல்ல சித்தரசன் தான். போ எழுப்பு, எழுப்பி முதல்ல காப்பிய கூட அவனுக்கு. அண்ணா, 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 நீங்க காசு நானே தான். ரவி, வணக்கம். பாரு, எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்து வேலைக்காரன் வச்சாலும் இந்த அழகு வருமா? காலையில எழுந்திருச்சு குளிச்சு முழுகி லட்சணமா அன்போடு அண்ணான்னு கூப்பிட்டு காசி கொடுக்கறாப்பா. இதனுடைய ஆனந்தமே ஆனந்தம். அண்ணா ஆபீஸுக்கு போக வேண்டாம், சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. வெண்ணி ரெடியா இருக்கு, டிபன் எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாம் தயாரா இருக்குப்பா. நீ சீக்கிரம் குளிச்சுட்டு வர, நாளைக்கு அப்புறம் வீட்டு டிபன். இதோ இதோ வந்துட்டா. பை பை, இமாலி மா, எல்லாம் ரெடி பண்ணுமா? யப்பா வாப்பா, ஐயா வா, உட்காரியா. என்ன அப்புறம் நாளைக்கு குடும்பம்னா குடும்பம் தான், எப்படி பிடிச்சிருமா பண்ணுங்க. கேன்டீன்ல போய் சாப்பிடுவோமே. கன்றாவி அம்மா, ஒடியா தாய் அண்ணன் லட்சுமி வா. கொட்டு கொட்டு. கடவாங்கி பட்டினி கல்யாணம் பண்ணி சப்பாத்தியா? அம்மா என்னம்மா அநியாயம்.
இதை தவிர வேற ஒண்ணும் எனக்கு செய்ய தெரியாது. செய்ய தெரியாது பாரு, இந்த பொண்ணுக்காக அரிசியில இருந்து அம்மி குழை வரைக்கும் நான் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். சப்பாத்தி அம்மி குழையில தட்டியா? இன்னையில இருந்து எனக்கு நாலு நாள் லீவ். ஊர் கூட போறியா? இல்ல இல்ல, இந்த பொண்ணுக்கு நாலு நாள் தமிழ் சபையில நாலு நாள் லீவ் லெட்டர் நீயே எழுதிக்க போறீப்பா. சரி, சாப்பாட்டுக்கு வந்துரு, வந்துடுறப்பா. கைய வச்சு சாப்பாடுல போறப்போ நான் செய்யறத கவனமா பாத்துக்கிட்டு இருந்து அதே மாதிரி நாளைக்கு செய்யணும் தெரியுமா? முதல்ல சோறு வடிக்க கத்துக் கொடுக்குறேன். அரிசி அரிசி அதுலயா? இது பேர் தான் அரிசி களையறதுன்னு சொல்லுவாங்க. அரிசி களையறது இல்ல, அரிசியில இருந்து கல்லை களையறது. ரெண்டி ஒன்னா சேர்த்து போட்டின்னு அப்படி வாங்க. கவனமா பாத்துக்க. என்ன சிரிக்கிற? மூஞ்சில கறி. மூஞ்சில கறி இல்லாம எலும்பா இருக்கும். அரடா, சபையில கவனிக்க சொல்ல மூஞ்சி கவனிச்சு வாய. என்னது? மிர்ச்சி. நல்ல மிர்ச்சி, தையா தையா மிர்ச்சி. மசாலாவுக்கு பவுடர் மிளகா போட்டா நல்லா இருக்காது. இது போட்டாதான் சார சாரமா இருக்கும். நாளைக்கு நீ தானே செய்ய போற, செய்ய பாத்துக்க. நாளைக்கு நீ செய்ய ஏமா ஓடுவியா? தும்புரிய ஆச்சியா? ஐயோ என்ன, வெரி குட். இப்படிதான் பாத்தியா? இது ரெண்டு சாம்பாருக்கு, இது கூட்டுக்கு, இது பொரியலுக்கு. முதல்ல பதார்த்தத்தை கொட்டி வேக வச்சு தண்ணிய நல்லா வடிகட்டணும். அதுக்கப்புறம் தான் மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். கம் 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 கம்
பொட்டு வச்சுக்கிறதா இருந்தா கை நிறைய குங்குமம் எடுத்து நெத்தி நிறைய வச்சுக்கணும். ரெடிமேட் போட்ட மாட்டிக்க கூடாது. பெண்கள் அலங்காரம் பண்ணிக்கிட்டு போனா பாக்கு ஆம்பளைங்களுக்கு மரியாதையும் பக்தியும் உண்டாகணும். மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு கையெடுத்து கும்பிடணும். அதுதான் எங்க ஊரு. இப்ப நீ எங்க ஊர் தான் ஓடுவோம். புருஷனுக்கு முன்னாடி போய் நில், ஓடு. பாத்தீங்களா பொட்டு அண்ணன் வச்சு விட்டுச்சு, அண்ணன் போட்டு விட்டுச்சு. என்ன பண்ணலாம் இப்போ? எந்த ஊர்ல இருக்கலாம்? அவருங்க சார். இல்லப்பா, இதெல்லாம் பாக்கும்போது நம்ம ஊர்ல இருக்க மாதிரி இருக்குப்பா. இப்ப அந்த பொண்ணை கையால எதை போட்டாலும் நல்லா இருக்கும். நம்ம ஊர் வாசனை அடிக்க போடு. சீக்கிரம் போடு. நாங்க சாப்பிடறதுக்கு முன்னால புடவையும் ஜடையும் சாப்பிட போல இருக்க. இந்த முந்தாடி எடுத்து சொல்லிட்டமா? இப்ப போட்டு பள்ளிக்கூடம் நடத்தலாம் போட்டு சோறு போட்டு சீக்கிரம் பெரிய பொண்ணை கட்டிக்கிட்டா தாண்டா சொத்து பத்து பணம் எல்லாம் கிடைக்கும். பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி தானே போட்டு வந்தீங்க. இங்க வந்து காசு பணம் என்னப்பா இது? பெரிய பொண்ணை கட்டிக்கிட்டா வங்காள கிடைக்கும்டா. வருவா என்ன கோயம்புத்தூர்யா? அப்பனும் மகனும் காதை கடிச்சுக்கிறீங்கள, விஷயத்தை தூக்கி வைய இருங்க. வேற ஒண்ணும் இல்ல, பையனுக்கு பொண்ணை நல்லா பிடிச்சு போச்சு. பிடிக்கும். மத்த விஷயங்களும் எங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா ஒரு நல்ல நாடா பார்த்து சோசியருக்கு அச்சாரத்தை கொடுத்துட வேண்டியதுதான். கல்யாண செலவையும் நீங்களே ஒத்துக்கணும். அதோட ரொக்கமா 100,000 ரூபாயும் கொடுத்து விட்டீங்கன்னா கல்யாணத்தை சாம் சாம்னு நடத்தி விடலாம். ஐயா ஏன் இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? கட்டின வேட்டியோட வெளியே போயிடுங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிறாரு. இத பாருங்க, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா அந்த ரொக்கத்துல மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்க. ஏன்னா எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா, அவ இல்லன்னா அவர் சொன்னபடி கட்டின வேட்டியோட போக தயாரா இருக்கேன் நான். நீங்க ஒண்ணு, சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த விவகாரம் எல்லாம் வராது இல்ல. அப்படின்னா நல்ல பொருள் நறுக்குன்னு விளையாயிடும். அப்போ நீங்க பெரிய பொண்ணை பத்தி என்ன அபிப்ராயம் பண்றீங்க? தரகரு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன சொன்னார் தரகரு? கொஞ்சம் என்ன தெரியுமா? உங்க பொண்ணு கெட்டவளா கெட்டவளா அவங்க கேட்டாங்க, நீங்களும் ஆமா ஆமா ஆமான்னு வச்சுக்கிட்டீங்க. எல்லாத்துக்கும் சம்மதிச்சுதான் வந்திருக்கோம்னு சொல்றாங்களே, அவங்க வீட்டுல போய் நம்ம அக்கா எப்படிப்பா நிம்மதியா வாழ முடியும்? வேண்டாப்பா, இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க போக சொல்லுங்க. என்னம்மா செய்ய சொல்லு, இவங்களையும் விட்டுட்டா அப்புறம்? இல்லப்பா, நம்ம அக்காவோட குழந்தை உள்ளதை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு நல்ல வாழ்வு கொடுக்க யாராவது ஒரு தெய்வ பிறவி வரத்தான் போறாங்க. அப்படி என் மனசுக்கு தோணுது. இந்த சம்பந்தம் வேண்டாப்பா, தயவு செய்து அவங்க போக சொல்லுங்க. உட்காருங்க அப்பா, வருவாரு. அம்மா, உங்களுக்கு இந்த ஒரே ஒரு பையன் தானா? ஆமா. ஐயோ ஏமா, இன்னொரு பையனா இருந்தா என் தங்கச்சி கட்டி கொடுக்கலாம் பாருங்க. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்து ஒன்னா வளர்ந்தோம், ஒரே வீட்டுல இருக்கலாமே. அது சரி,
என்னப்பா பேச நின்னுட்டு இருக்கீங்க? உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுமா. போ, நீயே போய் சொல்லிட்டு அவங்களுக்கு. வெகு நேரம் கழிச்சு தான் வீட்டுக்கு திருமணங்கிற முடிவுல தான் போறேன். ஏன் அப்படி? இது புரியல உனக்கு? நம்ம ரெண்டு பேத்துக்கும் இடைஞ்சலா இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்படி செய்யறோம். நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்புங்காது? நான் செய்துகிட்ட கல்யாணம் தான். இரவு பகல் எந்த நேரத்திலும் எல்லா வகையிலும் எங்களுக்குள்ள இருந்த இறுக்கமான நெருக்கத்தை இந்த கல்யாணம்ங்கிற ஒரு பிரச்சனை பெரிய இடைவெளி ஏற்படுத்திருக்கு. அவனுக்கு தான் எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய மனசு. நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு ஒன்னும் பெரிய மனசு இல்ல. எங்க அண்ணனுக்கு இருக்கிறது குழந்த மனசு. நீங்களாவது அவரோட ரொம்ப நாளா பழகிட்டு இருக்கீங்க. நான் இங்க வந்த கொஞ்ச நாளைக்குள்ள என்கிட்ட எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு தெரியுமா? உள்ளபடியே எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா அவரு ரகு அண்ணனை போல பாசம் வச்சிருப்பாராங்கிறது சந்தேகம் தான். நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்ல இருந்து கழிச்சு வர்றீங்கல்ல, நீங்க கொஞ்சம் சோர்ந்து வந்தா கூட எனக்கு எதுவும் தோணாது. ரகு அண்ணனோட சிரிச்ச முகம் கொஞ்சம் வாடி இருந்தா கூட எனக்கு என்னமோ போல ஆயிடுங்க. நீ மட்டும் இல்லலப்பா, அவன் கூட ரெண்டு ஒரு நாள் பழகிற யாருமே அவன் குழந்தை உள்ளத்துக்கு அடிமை ஆயிடுங்க. எங்க அண்ணனுக்கு? அண்ணனுக்கு சீக்கிரமா சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா. லதா, 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 செய்து வச்சிருவோம் லதா. உங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை செய்து வச்சிடலாம். ஆண்டவா, இவங்க ரெண்டு பேரும் என்னைக்கு இதே மாதிரி இன்பமா வச்சிரு. ஐயா, பாரதி, ஏக இந்தியாவை உருவாக்க நீ சொன்ன வழிகள் இதோ நடைமுறையில நடக்குதுயா. தென்கோடியில பிறந்த ஒருவன், வடகோடியில பிறந்த ஒருத்தி, இந்த ஒருவனும் ஒருத்தியும் இதயத்தால் இணையும் போது அங்கே ஜாதி ஏது, மதம் ஏது, மொழி ஏது, அந்த ஐக்கியத்தை பிரிக்க வேற வழிதான் ஏது? ஐயா, உன் புகழ் வாழ்கையா. தமிழா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். ஆஹா, சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம்.
சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். நதிபுரத்து கோதுமை பண்டம் கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம்.
என்ன உடம்புல நெருப்பா கொதிக்குது? எப்பப்பா வந்தனே? அப்பவே வந்துட்டு. அப்ப வந்தா ஏன் எங்களை எழுப்ப கூடாது? ஒண்ணும் இல்ல, லேசா உடம்பு வலிச்சுது. என்ன செய்ய போகுதுன்னு படுத்த திடீர்னு ஜுரம் ஜாஸ்தியா போச்சு. ஏன் திடீர்னு ஜுரம் ஜாஸ்தி ஆகாது உனக்கு? 12 மணி வரைக்கும் மெஷப் பண்ணில சுத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து விரைச்சு போன சோத்த சாப்பிட்டா ஏன்பா திடீர்னு ஜுரம் வராது? இந்த பாரு ரகு, நீ என்னமோ எங்களுக்கு பெரிய நன்மை செய்யறதா நினைச்சுக்கிட்டு உன் உடம்ப நீயே நாசமாக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாள நீ நடக்கிற முறையை பார்த்தா இந்த கல்யாணத்தை ஏண்டா பண்ணிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். எதுக்கு எதை சம்பந்த பிடிச்சு பேசுற? சரிப்பா நீ படு, பேசுங்க. லதா, ஏ லதா, என்னங்க பாரு, உங்க அண்ணன் எங்கேயே போய் சுத்திட்டு வந்து ஜுரத்தோட சேர்ந்திருக்கான். என்னது? நீ போய் அந்த தலைவலை தயாரித்த மனத்தை சீக்கிரம் நீ படப்பா. பக்கத்துல இருந்து ஜாக்கிரதையா பாத்துக்க, நான் இதை வந்துடுறேன். எங்கடா போற? உடம்பெல்லாம் கொதிக்கிற பாப்ப டாக்டர் கிட்ட சும்மா இடத்துல யாரா வர போறா? சும்மா படிங்கண்ணா, நீங்க போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அப்பாவை விட அன்பு காட்ட உன் புருஷனும் என் தாயை விட என்ன பாதுகாக்க நீயும் பக்கத்தில் இருக்கும் போது நான் ஏமா அவங்கள நினைக்கிறேன். இந்த உலகத்துல உன் புருஷ மாதிரி உன் புருஷன் தான் இருக்க முடியும். சார் என்னடா, லதா சினிமா போகணும்னு சொல்லிச்சு, போயிட்டு வாங்க. போன தான்ப்பா வரும்போது 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கும் ஜெனரல் மேனேஜ் வந்து ஆடிட்டர் வராது, கூட இருந்து கணக்கெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால நீயே போயிட்டு நாளைக்கு கொடுத்துருப்போம். என்னப்பா இன்னைக்கு நாளைக்கு உள்ள விடுவாங்களா? ஓ, விட மாட்டான். 5 ரூபாப்பா, 5 கொடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். போயிட்டு வந்தான். கண்ணுக்கு நேரா பாத்தியா? ஆமா, நமக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தது யாரு? நம்ம மேனேஜர் ரவி சம்சாரமோ பியூன் ரகுண்டா? என்னடா அக்கிரமம், ஒரு பியூனு மேனேஜர் சம்சாரத்தை சினிமாவுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் துடுக்குத்தானா? சினிமா என்னடா சினிமா, பட்ட பகல் அவளை இழுத்துக்கிட்டு நம்ம ரகு ஜவுளி அறைக்கு வந்துட்டு போனது என் கண்ணால பத்தண்டா. ஏண்டா இதெல்லாம் நம்ம மேனேஜர் ரவிக்கு தெரியாமல் இருக்கும்? எனக்கு என்னவாப்பா, அவருக்கு தெரியாமத்தான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி சுத்துறாங்க நான் நினைக்கிறேன். வெளியிலடா சுத்துறது, 3 பேரும் ஒரே வீட்டுல தானே இருக்காங்க, தெரியாமலையா இருக்கும்? என்ன இருந்தாலும் ரவி இப்படி நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. படம் நல்லாதான் இருந்தது. என்ன உங்க அண்ணன் இடிஞ்சு போய் போறான்? எனக்கு ஒண்ணும் தெரியலீங்க, பாதி வரைக்கும் படம் பாத்துக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு தலைவலிக்குது வாமா போறான்னு சொல்லி கூட்டிட்டு வந்து. தலைவலியா? தலைவலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சும்மா லேசா. சரி வா, போய் சாப்பிடலாம். எனக்கு பசி இல்லை, நீ போய் சாப்பிடு. இந்த பாரு உனக்கு எப்ப பசியும் பசிக்கான தான் பாத்திரியா? பயந்துரு, சொன்ன கிளப்ப சின்ன விஷயத்துல போட்டு அழகு பெரிய ஒரு மாதிரி. வா உக்காரு, உக்காரு, சாம்பார் போடு.
வா. எப்படி கிளறிட்டே இருக்க, சாப்பிடு. எனக்கு தான் பசிக்கலன்னு சொன்ன. அப்புறம் பசிக்கலையா? ஏன்பா என்ன வேதனைப்படுத்துறேன்? கதா என்னதான் நடந்துச்சு? எப்ப இருந்து எப்படி இருக்கா? வெளியில போயிட்டு உள்ள வந்தோடனே தலைவலிக்குது, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. வர்ற வழியெல்லாம் எங்கிட்ட கூட பேசவே இல்லை. ரகு, தயவு செய்து சொல்லப்பா, தியேட்டர்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? நம்ம கப்பல்ல வேலை செய்யற சில பசங்க சினிமா பார்க்க வந்திருந்தானுங்க. அவனுங்க உன்னையும் லதாவையும் பார்த்தானுங்க. ஆமா, உங்க ரெண்டு பேரை பத்தி ஒரு மாதிரியா பேசினானுங்க. ஆமா, அதுவும் காதல விழுந்துருச்சு. ஆமா, இந்த மாதிரி விஷயம் இப்பத்தான் உன் காதல விழுகுது இல்லையா? சொல்லப்பா, இப்பத்தானே உனக்கு தெரியும். இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு ரொம்ப நாளா தெரியும். உனக்கு தெரியுமா? ஏன், என்ன? இப்போ இந்த சின்ன குழந்தைங்க பழமொழி சொல்லும்ல, சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு, அதை மாதிரி விடப்பா. சாப்பிட்டு சாப்பிடுமா? இல்ல ரவி. என்ன இல்ல ரவி? அந்த மாதிரி பேச்செல்லாம் நாம வளர விடலாமா? என்ன செய்ய சொல்றேன்? உபர்த்த வாய்க்கு போய் பூட்டு போட முடியுமா? அது நம்மளால செய்ய முடியாது. பிறகு என்ன, அவங்க அந்த மாதிரி பேசாம நாம நடந்துக்கலாம் இல்லையா? எப்படிப்பா நடக்கிறது? எப்படி நடக்கிறது சொல். கொஞ்ச நாள் நான் உங்க ரெண்டு பேரையும் விட்டு தனியா பிரிஞ்சிருந்தா என்ன? உனக்கு இருக்கிற பலம் எனக்கு இல்லப்பா. என்ன சொல்ற ரவி? உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றதுக்கு உடம்புல பலம் இருக்கு. அந்த வார்த்தைய கேட்கறதுக்கு உடம்புல பலம் இல்ல ரவி. இதெல்லாம் மறந்துகிட்டே போற தாராவட்டத்துல. என்ன இந்த சின்ன விஷயத்துக்கு ரெண்டு பேரும் இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்க? யாரு எதை பத்தி பேசினா நாம ஏன் நம்ம வீட்டை விட்டு போகணும் என்ன சார் வேணும்? ஆளுக்கு ரெண்டு சப்பாத்தி சிங்கிள் சாய் கொண்டு வா. இந்தாப்பா, எனக்கு சப்பாத்தி வேணா, சிங்கிள் சாய மட்டும் கொண்டா. அட ஏன்ப்பா வேணாங்கற? சும்மா சாப்பிடப்பா. அட வேண்டாப்பா, கையில காசு இல்ல. அப்ப சரி. என்னடா பெரிய சிநேகிதன் சொல்ற? நீதான் உனக்கு வாங்கி கொடுடா. எப்பா, சில்லற விஷயத்துல சிநேகிதன் தேவையில்லை. அத சொல்லு, சில்லற இருந்தா தான்டா சிநேகிதன். எல்லாரையும் அப்படி சொல்லிட முடியுமா? சிநேகிதனுக்காக உயிரையே கொடுக்கறவங்களும் இருக்காங்கப்பா. அதெல்லாம் கதையில வருமப்பா. அட கதையாவது. நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ரகு இருக்காரு, அவருக்கு கிடைச்ச மேனேஜர் பதவிய தனது நண்பர் ரவிக்கு கொடுக்கலையா? சும்மா கொடுத்தாரு. எல்லாம் காரணத்தோடுதான். அதுவா? அதான் நேத்து பார்த்த சினிமா கொடுத்தாவில நம்ம மேனேஜர் ரவி சம்சாரத்தோட ஜோடி போட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அந்த பெண் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இவருடைய சௌகரியத்துக்காக தான். பனமரத்துக்கு கீழே உட்கார்ந்து பால குடிச்சாலும் அதை இந்த உலகம் கள்ளுன்னு தான் சொல்லும். நாம நடக்கிற முறையோட நடந்தா நம்ம பத்தி யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. போப்பா, போய் சாப்பிடு. சீக்கிரமா போறதுக்கா? என்ன நடு, ஏன் இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க?
எல்லாம் நல்லதுக்காக தான். சொல்லாம போகணும்னுதான் நினைச்சேன், மனசு கேட்கல, அதுக்காக வந்தேன். நான் போயிட்டு வர்றேன். நான் உன்னை கேட்டது எங்க போறேன்னு தான். நான் எங்கேயும் வெளியூர் போகல ரவி, இங்கதான் இருக்க போறேன். உன்னை பாக்கணும்னா தினமும் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன். தங்கச்சிய போது பாக்கணும்னு தொடச்சுட்டா நீங்க ரெண்டு பேரும் வெளியே வரும்போது நான் பாத்துக்கிறேன். நில்லப்பா, நாம இப்படி எல்லாம் நடந்துக்கும்படியா? அப்படி என்ன நடந்துச்சுன்னு தான் நான் கேட்கிறேன். ஏன்பா இப்படி என் நெஞ்சில ரத்தம் கொட்ட வைக்கிறேன்? இப்படி எல்லாம் அழுதுகிட்டு எங்களை விட்டு பிரிஞ்சு போக முடியா? அப்படி என்னதான் நடந்து போச்சு? சினிமா கொட்டாயில பேசுறாருன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு இருக்குமோ இருக்காதோன்னு பேசுறாருங்க. இன்னைக்கு இன்னைக்கு அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டாருங்க. மனசடா, நீ ஒரு பிஏ படிச்சவன், எவனோ ஒருத்தன் உலக நான் வந்து சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கா? முட்டாள் படையா, அவருக்கு பேசுறதுல நீ இருந்திருந்தா தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவருக்கு என்ன தெரியுமா பேசிட்டாருங்க? எனக்கு கிடைச்ச மேனேஜர் உத்தியோகத்தை நான் உனக்கு கொடுத்ததே இந்த பொண்ணுக்காக தான் சொல்லிவிட்டாருங்க. அவனுங்க சொல்றத கேட்கும் போது யாருடைய உணர்ச்சியையும் குத்தி கிளறத்தான் செய்யும். அப்படி உணர்ச்சி வசப்படும் போது நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை நாமே பலி கொடுத்துடக்கூடாது. உனக்கு நினைவு இருக்கா ரகு, உண்மையான ரவிதான் மேனேஜர் வேலையை ஒத்துக்கணும் நீ சொன்ன நேரத்துல. உங்க ஆபீஸ பத்தி எனக்கு தெரியாது. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த லதா கருப்பா சிகப்பான்னு நான் பார்த்தது கூட கிடையாது. சத்தியம்தான், ஆனா உண்மை வேற, உலக வேற. இது வேற, நாம இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், உலகத்துக்கு பயப்பட்டுதான் தீரணும். நாம ரெண்டு பேரும் இதே ஊர்ல ஒருகப்பு டீக்காக தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தமே, அப்ப இந்த உலகத்துல இருக்கிறவங்க நம்ம பத்தி ஏதாவது பேசினாங்களா? ஏன் பேசுறாங்க? இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், அதனால நம்ம பத்தி பேசுறாங்க. அது நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு உலகம் இல்ல. இந்த ஒரு உலகத்துல எத்தனையோ உலகம் சுத்தி சுழந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம மூணு பேர் இருக்கிறோம் பாரு, இது களங்கம் இல்லாத அன்பு உலகம். நம்ம அழிக்கணும்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு பாரு, அது அற்பத்தில நினைஞ்ச அக்கிரம உலகம். அன்பு உலகத்தை அக்கிரம உலக என்னைக்குமே அசைக்க முடியாது. ஆணு பெண் இருக்காங்கல்ல, ஒரு குடும்பத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை ஆண்கள் மேல பழி சுமத்தப்பட்டால் அந்த குடும்பத்துக்கு கெடுதல் கிடையாது. ஆனா அதுல இருக்கிற ஒரு பெண் மேல பழி சுமத்தப்பட்டா அந்த பெண்ணும் அழிஞ்சு போயிடுவோம், அந்த குடும்பமும் அழிஞ்சு நாசமா போயிடும். அதுக்காக தான் உன்னை விட்டு போறேன்னு சொல்றேன். அப்போ அந்த பழிய சுமத்துறது இந்த உலகம் தான். இந்த உலகத்துக்கு பயந்துகிட்டு தான் இப்ப எங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றேன். போகாதீங்க, இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. நான் செத்துட்டா லதாவுக்கு அண்ணன் இல்லைங்கிற முடிவுக்கு வாங்கன்னு அப்பா கிட்ட அன்னைக்கு சொன்னீங்களே, இன்னைக்கு உங்க தங்கச்சியை விட்டுட்டு எப்படி என்ன போறீங்க? இந்த உலகத்தை கண்டு பயப்படுறேன்னு சொல்றாரு, அந்த உலகத்துக்குள்ளேயே அவரை தனியா அனுப்புறீங்களே? போய் சொல்றதா, போய் சொல்றான். நான் பயந்த நேரத்துலதான் எனக்கு தைரியம் சொன்னான். இந்த உலகத்துக்கு நம்ம பயப்படல, தனக்கு தானே அவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான். இந்த வீட்டுல இருந்தா ஊரா சொன்ன மாதிரி எங்க உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோங்கிற பயம் மனசுக்குள்ள வந்துருச்சு, அதனாலதான் போறேன்னு சொல்றான். நீ போறேன்னு சொன்ன அதை தாண்டா சொல்லுவேன், மறுபடியும் பார்க்கலாம். உண்மையிலேயே தப்பு பண்ணிடுவோமோன்னு பயந்து தாண்டா நீ போற. சொல்லுவேன்னு சொல்றான். போகவே கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சு போடுவேன். சொல்லுவேன்னு சொல்றான். நீ போனா நான் அப்படி தாண்டா சொல்லுவேன், போகலன்னு சொல்றான். போகலன்னு சொல்லிக்கலாம்.
கடவுளே வந்து என் மேல கலங்க கற்பித்தாலும் உன்னை தங்கச்சியை விட்டு நான் போக மாட்டேன். அர்த்தம் தெரியுமோ? பணம் வாங்காம வாதாடுறவனுக்கு பேர் மாத்திரம் தர்ம வக்கீல். தர்மம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நின்று வாதாடுறவனுக்கு பேர் தான் தர்ம வக்கீல். உங்க பக்கம் தர்மம் இருந்து நான் ஈஸியா ஜெயிச்சுட்டேன். அப்புறம் வந்துங்க, எங்க சொந்த வீட்லயே எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசையும் உங்க தயவாலதான் நிறைவேற போகுது. பொண்ணு வந்துங்க. ஹலோ வக்கீல், என்ன சார் பேசுறேன்? நான் சந்தில பேசுறேன் சார். ஓ மகாதேவன் சின்ன பொண்ணா, என்னமா விஷயம்? அப்பா திடீர்னு பேச்சு முடிச்சு இல்லாம படுத்து கிடக்குறாரு. தயவுசெய்து உடனே புறப்பட்டு வாங்க சார். அப்படியா? இதோ உடனே புறப்பட்டமா? எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர், ரொம்ப சீரியஸா இருக்காரு. அப்படிங்க, அவர் நான் உடனே போய் பார்க்கணும். உங்களை சவாசம் பார்க்க. சரிங்க, உத்தரவு. என்னம்மா அது சவுந்தரா? உங்க அப்பா என்ன பேச்சு மூச்சு இல்லாம படுத்த படுக்கையா இருக்காருன்னு போன் பண்ண ஆள் ஜம்மன் உட்காந்துருக்காரு. டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க அப்பா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. ஏன் டாக்டர், இவர் உடம்புக்கு என்ன? அவர் எதையதையோ நினைச்சு பயந்துட்டு இருக்காருங்க. அவர் உடம்புக்கு எந்த வியாதியும் கிடையாது. என்ன டாக்டர் நீங்க ஒண்ணு, மனுஷன் படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் நான் தூக்க மாத்திரை கொடுத்தேன். கொடுத்துட்டேங்க. நாலு மாத்திரை ஒரே முட்டை முடியாத விட ஒன்னும் நடக்கல. சரி சரி, இப்ப நான் ஸ்ட்ராங்கா தர்றேன், தூக்கம் வரும். இல்லாம தகுந்த பாய்சன் கலந்த மாத்திரை தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னா ஒண்ணே ஒண்ணு கூட ரெண்டாவது கொடுக்க வேண்டாம். ரெண்டாவது கொடுத்துட்டா வாந்தி வந்துடுமா? இல்ல இல்ல, உயிருக்கே ஆபத்து. ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோமா. மிஸ்டர் மகாதேவன், நான் வரேன். வரேன் சார். ஆ சரி. என்ன மிஸ்டர் மகாதேவன், உங்களுக்கு என்ன கணக்கு அவளு? இந்த பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகலன்னு தானே? என்ன கவலை எனக்கு? எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா இவர் ஏன் சார் கவலைப்படணும்? இப்ப நான் கவலைப்படுறேன்னா அக்கா நீ போ. உள்ள விதத்தான வேற ஒண்ணும் தெரியாது. நான் இந்த பாடுபடுற அதுக்கு ஏதாவது புரியுதா பாத்தீங்களா? இப்படி எல்லாருமே புரியாதவளா இருந்துச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நாம கவலைப்படுறதுல என்ன ஆக போறது மகாதேவன்? இந்த பாருங்க, நான் சில கேஸ் ஜெயிச்சு போடலான்னு நினைக்கிறேன். தோத்து விடுறது, தோத்து போயிடுமோ நினைக்கிற கேஸ் ஜெயிச்சு விடுறது. உதாரணமா ஒரு ஏழை குடும்பத்து கேஸ் ரொம்ப வீக்கா இருந்தது. நாளாகிட்ட தைரியமா ஜெயிச்சுடலான்னு சொன்னேன். ஆனா தெய்வாதீனமா ஜெயிச்சு கொடுத்து அவ என்னடா நான் மாற மரியாதை அதெல்லாம் எடுத்துன்னு வந்து மறந்துட்டேனே. அவளுக்கு ஒரு பையன் இருக்கான். இப்ப நான் என்ன சொன்னாலும் அவ கேப்பா. அவங்க கேப்பாங்க. சரி சார், ஆனா இதுக்கு தலையிட வேண்டாமா? அப்பா வர சம்பந்தத்தை நீங்க வேற எதுக்கு பார்த்து எடுக்கிறீங்க? வக்கீல் சார் தயவு செய்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க சார். அவ்வளவு வேற என்ன மிஸ்டர் மகாதேவன், வேற ஏதாவது பண்ணிட்டு போங்க சார். அண்ணே உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. என்னென்ன சைடுல மஞ்சள் தடவை இருக்காங்க? நல்ல காரியங்கள், கல்யாண காரியங்களுக்கெல்லாம் மஞ்சள் தடவை அனுப்புவாங்க. நான் படிக்கிறேன். அதை நான் பார்த்தாலும் கிளியரா இருப்பா. நான் தான் படுறேன். அதை கிழக்க நான் படிக்கிறேன். என்னங்க பொண்ணு பார்த்தாச்சுன்னா உங்க அப்பா மங்களமே
நல்லாதான் இருக்கு. ஆனா நாம ரெண்டு பேரும் இங்க இருக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா
உன் டிரைவர் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஏதாவது பேசிட்டான் தீருவாங்க. என்ன நீங்க அவன் பேசுனதையும் என் நம்பி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க எல்லாம் ஏன் அப்படி பேசுறாங்க தெரியுமா? எனக்கு என்னமா தெரியும். நீங்க உட்காருங்க நான் சொல்றேன். வந்து இந்த ஊர்ல வரதன் ஒருத்தன் இருக்கான், ரொம்ப பொல்லாதவன். ஏன் என்ன செய்யறான்? அவன் ஒன்னும் செய்யல, அவங்க கிட்ட நான் கெட்டு போனதா ஊர்ல எல்லாருக்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்னா சொல்லிட்டு போறான். என்ன இப்போ அது எல்லாரும் நம்புறாங்களே. நம்பி என்ன செய்ய போறாங்க? என்ன நீங்க சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு என்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படியா? வர்ற மாப்பிள்ளைங்கன்னா கோடில அழகா இருக்கா கட்டிக்கிறோம் சொல்றாங்க. அப்புறம் நாலு நாள் கழிச்சு உங்க பொண்ணு ரொம்ப கெட்டு போயிட்டாலும் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. வெளியூர்ல இருந்து வர்ற மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் முன்னாலேயே இங்க இருந்து லெட்டர் போதாம். அதனால எங்க அப்பா என்ன பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்காரு. தாராளமா சந்தோஷமா பேசுனா தப்புங்களா? இல்லம்மா. இப்போ நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன், நான் ஏதாவது தவறா நடந்துக்கிற பொண்ணு மாதிரி தோணுதுங்களா? இல்லம்மா. இல்ல இல்ல, நீ ஏன் என்ன பார்த்து எல்லாரும் கண்ணா பின்னான்னு பேசுறாங்க? அது கேட்டாத கேக்கறது கூட ஆள் இல்ல. பேச நான் பேசிட்டு போட்டேன். அந்த எங்க வீட்டுல ஒரு நாய்க்குட்டி இருக்கு, அது என்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும். அந்த நந்தி உள்ள ஜீவன் ஒண்ணுதான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஐயா, அது நாய்க்குட்டி யாரு பொண்ணும் தெரியாது. இருக்கட்டும், இந்த வரதேன்னு சொன்னீங்க, அவன் எதுக்காக உன்னை இப்படி எல்லாம் பேசுறான்? ஒண்ணு இல்ல, நான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் பிக்னிக் போயிருந்தேன். அப்போ ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க? ஏன் அழுறீங்க? எங்க அப்பா எல்லாருக்கும் அள்ளி அள்ளி பணத்தை கொடுத்தாரு, எல்லாரும் மோசம் பண்ணிட்டாங்க. அவரு கடைக்காரங்களா வந்து தொந்தரவு பண்ணி விட்டு மானம் பொறுக்காம ஆர்ட்டு ஃபெயில் ஆகி அப்படியே செஞ்சு விட்டாரு. அவருக்கு ஈமக்கடன்களை செய்யணும்னு ஒரு 500 ரூபாய் கடை வாங்கினேன், அது என்னால இப்ப கொடுக்க முடியல. தொந்தரவு பண்றானுங்க, ஆர்ட்டு ஃபெயில் ஆக மாட்டேன்னு, அதனால தூக்கு மாட்டிட்டு உச்சர விடலாம் அப்படின்னு வந்து நீ காப்பாத்தீங்க. ஆமா, 500 ரூபாய்க்காக உசுர விட போறேன். அப்போ அந்த 500 ரூபாய் குடுத்துட்டா? இப்ப உசுர விடல. அப்ப நான் குடுத்துறேன். இப்போ இப்போ நான் வீட்டுக்கு போய் கொண்டு வந்துறேன். இங்கே செத்து போகாதே. நான் இந்த பணத்தை கையால தொட மாட்டேதோ, கடங்கார பையன் அவங்க கிட்ட குடுத்து விடுங்க. இந்தயா இனிமே அவர் தொந்தரவு பண்ண பாரு. ஆமா சரிதாமா. என்ன குருவியே? குருவியா? எங்க போயா? கடன் வாங்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிற போவியா? குருவிய காணுமே. என்னமோ தெரிஞ்சது என் கண்ணுக்கு, என்னமோ கடனை தீத்த. இது நான் சந்தோஷமா உயிர் விட போறேன். போயிடுமா? சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னா சாமியில பிறந்தவன பார்த்து வேலை செய்யன்றிய. அப்படிதான் வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய? நீ சாவாதையா? இந்த பாரு, உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் சாப்பாட்டுக்கு நான் பணம் தரேன். காலேஜ் வாசல்ல வந்து நின்னுகிட்டே இருப்பான். நானும் தினமும் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் என்ன செஞ்ச தெரியுமா? உன் மேல எனக்கு அளவுக்கு மீறின ஆசை ஏற்பட்டுருச்சு. பேசக்கூடாது. நீ வித்தியாசமா நினைச்சுக்காதே. ஆகாயம் அறிய பூமி அறிய உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு பிடிக்கல. அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும், அவனுக்கு அவன் பணம் கொடுக்க மாட்டேன், உனையும் பார்க்க மாட்டேன். போகலாம் போகலாம். என்ன நீதானே என்ன பார்க்க மாட்டேன்? ஆமா நான் உன்ன பார்த்தா கண்ணத்தை
கட்டியே முடிக்கிறேன். கண்ணை கட்டியமா மூடிக்கிட்டா முடிஞ்சு போச்சாக்கும். நீ எனக்கு பணம் கொடுக்கறது, நீ நானும் பேசுறது, ஊர்ல எத்தனை பேர் பாத்துருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்களா? நீயும் நானும் காதலர்கள் ஜோடின்னு பேசுறாங்க. சொல்றாங்க இப்படிலாம் சொன்னோம். அதெல்லாம் வச்சுக்காத, நான் சொல்றதுக்கு நீ கட்டுப்படல. அவங்களோட சேர்ந்து நானும் பேச ஆரம்பிச்சிருவேன். பேசி பேசி பிரச்சாரம் பண்ணி உனக்கு கல்யாணம் நடத்த விடாம செஞ்சு போடுவேன். அண்ணில இருந்து அவன் சொன்ன மாதிரியே எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு எனக்கு கல்யாணம் ஆகாமலேயே செஞ்சுட்டான். ஏங்க நான் உன்னு கேக்குறேன், அவன் ஏன் என்ன பார்த்து இப்படி எல்லாம் சொல்றான்? அவன் உன்னை பார்த்து சொல்லலம்மா, உன் வெகுனித்தனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிருக்கான். அதை இந்த பைத்தியக்கார உலகமும் நம்பி இருக்க, அவ்வளவுதான். இல்லம்மா நீ இப்போ, நான் இப்படியே நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறேன். மாப்பிள வீட்டுக்காரங்க நீங்க இப்படி சோர்ந்து உட்கார்ந்து வர்றவங்க பார்த்தாலே இல்லாத கற்பனை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன பண்ண சொல்ற? நீங்க முதல்ல எந்திரிங்க, போய் குடிச்சிட்டு இந்த ட்ரெஸ் பண்ணிக்கீங்க. நீங்க கொஞ்சம் தெளிவா இருங்கப்பா. அத பாருங்க வக்கீலம் வந்துட்டாரு. என்ன மகாதேவன், திருப்பள்ளி வச்சாலும் இன்னும் நான் மாப்பிள்ளையாத்துக்காரலாம் அழைச்சுன்னு வந்து கீழே உட்கார வச்சிருக்கேன். நீர் இப்படி உட்காந்துருக்கு. அதாங்க நான் அப்பா வேறு சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் அசைய மாட்டேங்கிறாரு. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா நீ அக்காவை ரெடி பண்ணிட்டியோ? 8 மணிக்கு தயார் பண்ணிட்டேங்க. சரிம்மா நீ வந்த வாழை காப்பி கொடுத்து கவனிச்சுக்கோ. எல்லாரும் வாங்க. அம்மா மேல இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. வரட்டும் வரட்டும் வரட்டும், மெதுவா வரட்டும். என்ன சார் ஆக போகுது? நீங்களே ஏதாவது பேசி முடியுங்களா? நீங்க வந்து அந்த மாப்பிளை பாருங்களேன், அவர் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன். என்ன மாப்பிளே, எவ்வளவு பொறுமையா இருக்கா தெரியுமாப்பா? கை தவிர அவர் மேல ஒருத்தவங்க காப்பி அப்படியே கொட்டிட்டேங்க. கொஞ்சமாவது முகத்தை சொல்லிக்கணுமே. பரவாயில்லம்மா, அதனால கை தவிர்தான் பட்டுருச்சு. பரவாயில்லம்மா அப்படின்னு எவ்வளவு பொறுமையா பேசுவா தெரியுமாப்பா? எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடந்துட்டதாகவே தோணுது. இதை விட நிச்சயமா இருந்தாலும் கடைசி நிமிஷத்து இல்லைன்னு ஆயிடுது. நீ போய் அக்கா அழைச்சிட்டு போய் எந்திரியும். நம்பிக்கைதான் என் வாழ்க்கை. எந்திரியும் பாருங்க சார், என்ன பொறுத்த வரலாம், இது நடக்காதுங்கிற முடிவு தான் நான் வரேன். ஏன் அப்படி? இதுவும் இல்லைன்னு ஆயிடுது, அப்புறம் இந்த உலகத்தை நானும் இல்லைன்னு ஆயிடுது. ஒரு சொல்ல தள்ளியே பேசுறீரே, கவலையமா பேசாதீர். வரும் இங்க வர. எங்க இதான் மாப்பிளையோட தோப்புனார் தாயார், இதான் பிள்ளையாண்டா மிஸ் ரகு, இதான்ப்பா பொண்ணோட தோப்புனார். என்ன மகாது என்ன சார்? சகுந்தரா சொன்ன மாதிரி பையன் முகத்தை பார்த்த உடனே எனக்கே லேசா நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு சார். நடக்காதுன்னு நான் இதுல தண்ணீர் வேணும். ஆண்டவன் பேர்ல பாரத்தை போட்டு போய் பொண்ணு அழைச்சு நோக்க. சகுந்தரா எல்லாம் ரெடியாமா? கொஞ்சமா கொஞ்சம் மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு, படிச்சவரு, நாகரே வாழணும் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுமா. பாருமா நீ கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா வந்து மாப்பிளைக்கு நமஸ்காரம் பண்ணி பேசாம திரும்ப வந்துடணும். சரியா? சொல்லுங்க கூட நைட்டு. அப்பா சொன்னதெல்லாம் நல்ல மனசுல பதிஞ்சுதா? ஒழுங்க நடந்துக்கவே இல்ல. அங்க வந்து ஏதாவது கிறுக்குத்தனமா அப்படி இப்படின்னு பண்ணினு உன்ன அப்படியே சாரி.
மாதிரி ஒழுங்குதான் நடந்துக்கிறியாக்கா? முன்னமே தெரியுமா? இப்ப இந்த பொண்ண தானே எனக்கு பார்க்க வந்திருக்கீங்க? ஆமா. வாங்க. ஏன்பா பேச வாங்க. மாப்பிள விட்டு பொண்ணு விட்டு ரெண்டு வீட்டுக்கு வேண்டியவன் காரியம் நடக்கணும். பாருங்க, பேசுங்க. பாருங்க, என் பொண்ணு பத்து இந்த ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்க. அதை பத்தி உங்க பொண்ணை என்கிட்ட உபரமா சொல்லிட்டாங்க. அதுக்கு இல்லைங்க, நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த ஊர்ல பேசுறது அத்தனையும் அநியாயம். அக்கம், அதை பத்தி எனக்கு ஒண்ணு கவலை இல்லைங்க. இந்த உலகம் என்னங்கிறது எனக்கு தெரியும். என் தங்கையை போல ஒரு பெண்ணை என் நண்பனுக்கு கல்யாணம் செய்து வச்சேன். என்னை பத்தி அந்த பெண்ணை பத்தியுமே இந்த பழிசு மக்கிறதுனால எவ்வளவு வேதனைங்கிறது எனக்கு நல்லா புரியுங்க. இப்ப நீங்க இந்த பெண்ணுக்கு தகப்பனா தானே, நீங்களே அந்த பொண்ணை பத்தி தப்பா சொல்லுங்க. நான் நம்ப மாட்டேன். அதோட வச்சு சார், ஒரு சின்ன சமாச்சாரம் இல்லை, தாராளமா பேசிடுவோம். எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், என்ன மாதிரி தான் அவருன்னு வச்சுக்கோங்களேன். அவன் எதை செய்தாலும் என்ன கேட்காம செய்ய மாட்டான். நானும் அப்படித்தான். அதான் நட்பு கழகு. பொண்ணோட போட்டோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நான் அதை அவனுக்கு அனுப்பிச்சு வச்சு அவனுடைய அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்குவேன். அவன் ஒண்ணு மறுக்க போறது இல்ல. என் விருப்பம் என்னவோ அதுதான் அவனுக்கு விருப்பம். இருந்தாலும் என்னுடைய ஆத்ம திருப்திக்காக தாராளமா செய்வோம். மிஸ் மகாதேவன், ஒரு போட்டோ ஒண்ணு கொடுத்து சொல்லுங்க. சகுந்தலா, குடும்ப குடும்ப என்ன, எல்லாம் திருப்தி தானே? என்ன மாப்பிள்ளையோட கவனார் ஒண்ணுமே பேசாம இருக்கு. நாங்க என்ன பேசுறது, எங்க பையனுக்கு எது திருப்தியோ அதுதான் எங்களுக்கும் திருப்தி. எல்லாம் அமக்கலமா போயிட்டப்போ அப்ப இல்ல. சரி, என்னமா சரி என்னங்க லெட்டர் படிச்சுட்டு நீங்களே திருச்சிட்டு இருக்கீங்களே, என்ன லெட்டருது? உங்க அண்ணன் எழுதிருக்கான். அண்ணனா? என்ன எழுதிருக்காரு? பொண்ணு பார்த்தாச்சா? பொண்ணு எப்படி இருக்காளா? அண்ணனுக்கு பிடிச்சு போச்சா? இரு இரு, பூரா படிச்சு பார்த்து சொல்றேன். கொஞ்சம் சத்தமா படிங்க, எனக்கு கேட்கற மாதிரி. அப்ப முதல்ல வந்து படிக்கிறேன். வந்த மறுநாளே தாய் தந்தையர் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த பெண்ணை என்னை அழைத்துக் கொண்டு போய் காட்டினார்கள். படிங்க. பெண்ணின் குடும்பம் பெரும் பணக்கார குடும்பம். ஆனால்
அவர்களுக்கு பணத்தின் மீது இருக்கும் பற்றுதலை விட பண்பின் மீது அதிக பற்றுதல் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. சரி, ஒரு பொருளின் மீது எனக்கு ஏற்படும் பற்றுதலை விட உன் மீது நான் வைத்திருக்கும் பற்றுதல் அதிகம் என்பதை நீ உணர்ந்திருப்பாய் என்ற நம்பிக்கையோடு. என்ற நம்பிக்கையோடு உன்னிடம் நேரில் சொல்லி வந்தபடி பெண்ணின் புகைப்படத்தை இத்துடன் அனுப்பியிருக்கிறேன். நீ போ. அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. பாலிலும் வெண்மை, பனியிலும் மென்மை, பாலிலும் வெண்மை, பனியிலும் மென்மை, பச்சை இளங்கிழி மொழி நீ சொல்வது உண்மை. பாதிகள் நெஞ்சம் உரைத்திடும் வஞ்சம், உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும். தேனென்ற சொல்லென்றும் தேனாகுமோ, தீ என்று சொன்னாலும் தீயாகுமோ? ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ. Thank you.
தங்கம் சொல்பவர்க்கு உள்ளமில்லையோ ஆதாரம் ஊர் என்று ஊர் சொல்லலாம் ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன் ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ ஆனா ஒரு பதில் சொல்லாத ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா அவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க யார் நம்மளை பத்தி என்ன நினைப்பா ஏண்டா இருங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு என்ன முடிவை சொல்றதுன்னு அப்பா முடிவு சொல்ல வேண்டிய பொறுப்பை என் நண்பன் ரவி கிட்ட விட்டுருக்கேன் போட்டோவை அனுப்பிச்சிருக்கேன் அவன் லெட்டர் வர்ற வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இருடா ஏண்டா இந்த பொண்ணு வேண்டான்னு எழுதுறான்னு வச்சுக்கோ நீ என்னடா பண்ணுவ நீ அம்மா தானே ஆமா உன்னை விட என்னை பத்தி அவனுக்கு கொஞ்சம் அதிகமாவே தெரியும் என் மனசுக்கு விரோதமா அவன் எழுதவே மாட்டான் நான் தான் அவன் சொன்னேன்ல அவன் தான் எழுதிருக்கான் என் ஆவியில் கலந்து விட்ட அன்பு ரகு அன்பு ரகு உன் கடிதத்தையும் அத்துடன் அனுப்பியிருந்த பெண்ணின் புகைப்படத்தையும் கண்ணுத்தே மகிழ்ச்சி எப்படிமா ஊருக்கு சென்று நாலந்து பெண்களை பார்த்து அவர்களின் புகைப்படங்களை அனுப்புவதாகவும் அதில் நீ எந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாயோ அவளையே நான் மணந்து கொள்கிறேன் என்றும் என்னிடம் சொல்லிவிட்டு சென்றாய் இப்போது ஒரே ஒரு பெண்ணின் படத்தை மட்டும் அனுப்பியிருக்கிறாய் அதிலிருந்து இந்த பெண்ணையே நீ விரும்புகிறாய் என்று நான் நினைக்கிறேன் நான் ஆயிரம் மைலுக்கு அப்பால இருக்கட்டும் என்னுடைய அந்தரங்க ஆசை என்னான்னு என்னுடைய நண்பர் ரவிக்கு தான் புரியும் ரகு வாழ்க்கை என்பது கல்யாணத்தோடு முடிந்து விடுவதல்ல கல்யாணத்திலிருந்துதான் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அனுபவபூர்வமான அந்த பொன்மொழி உன் எதிர்கால வாழ்க்கை நீ அனுப்பியிருக்கும் புகைப்படத்தில் உள்ள பெண்ணின் முகத்தோட்டம் இம்மூன்றை வைத்து நான் இரண்டு நாட்களாக தீவிரமாக சிந்தித்தேன் அந்த சிந்தனையின் விளைவாக எனக்கு கிடைத்த முடிவு இதுதான் எனக்கு கிடைத்த முடிவு இதுதான் இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவளல்ல என்னடா இப்படி எழுதுதான் வாழ்க்கைக்கு ஏற்றவளல்ல அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது பாதி நல்லா இருக்குப்பா மொத்தத்தையும் பார்ப்போம் பா இது நல்லா இருக்குப்பா குத்துவருக்கு நல்லா இருக்குப்பா பாப்பா பாப்பா இது நல்லா இருக்குப்பா இது ஹேண்ட் பேக் மாதிரி நல்லா இருக்குப்பாட்டுமா பாப்பா அப்படி சொல்லாதுப்பா அவ்வளவுதான் இதுக்கு மேல இருக்க கூடாது நாம்பள இருக்கிற இடத்துல அவரு பொம்பளை இருக்கிற இடத்துல பாப்பா போட்டாப்பா இருக்குமா இல்லப்பா போட்டோ போட்டிருக்கேப்பா உங்க அக்கா கல்யாணத்துக்கு பத்திரிகை போடலாம்னு பேச சொல்ல வந்துச்சுன்னா அவங்க ஆல்பத்தையும் கூட்டு வந்துட்டாங்க பாரு ஏதாவது ரிட்டர்ன் பண்ணிடா பாரு பாத்தா இது நல்லா இல்ல இந்த போட்டோ எடுக்கிறது நல்லா இல்ல பாருமா கல்யாண பத்திரிகையில இருந்து வர்றவங்க சாப்பிட்டு கைகளை வணக்கம் ஒவ்வொரு ஐட்டத்தையும் பார்த்து மூக்கு மேல அருள் வைக்கணும் அப்படி நடத்த போறேன் இதுல ஒண்ணுமே பிடிக்கலப்பா வாங்க வாங்க
உட்காருங்க, இப்பதான் நல்ல வேலை சொல்லி வச்சாலும் வந்துட்டீங்களே. உட்காருங்க. அப்பாவும் நானும் உங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க இப்பதான் நல்ல டிசைனை பொறுக்க எடுத்துக்கிட்டு இருந்தோம். எங்க அப்பாவோட நினைப்பண்ணி உங்க கல்யாணத்தை பத்தி தாங்க. அவருடைய பேச்செல்லாம் உங்க கல்யாணத்தை எப்படி எப்படி எல்லாம் சிறப்பா நடத்தலாங்கிறத பத்தி தான். உங்ககிட்ட பேசும்போது கூட உங்க அக்கா ரொம்ப கொடுத்து வச்சவம்மா, அதனாலதான் இப்படி தங்கமான மாப்பிள வந்திருக்காரு சொல்லி 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 பூரிச்சு போறாருங்க. அவர் இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா? முன்ன எல்லாம் ஒரு பிடி சாரம் கூட சரியா சாப்பிட மாட்டாருங்க. நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் நிறைய சாப்பிடுறாரு, நல்லா தூங்குறாரு, நிம்மதியா இருக்கிறாரு. டாக்டர் கூட அவரை பார்த்து ஆச்சரியப்படாருன்னு பாத்துக்கீங்களேன். கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்த அவர் உயிரை பிடிச்சு நிறுத்தின பெருமையெல்லாம் உங்களுக்கு தாங்க சேரும். இருங்க, அப்பா கூட்டு வந்துறேன். அம்மா, உங்க நண்பருக்கு லெட்டர் எழுதிட்டீங்களா? பதில் வந்துடுச்சேன்னு நினைக்கிறேன். என்ன எழுதியிருக்காரு? நம்ம கண்ணீரால அழிச்சிட முடியுமா? அவளுக்கு தலையெழுத்து அவ்வளவுதான். இந்த விஷயத்தை நீங்களே நேர்ல வந்து சொன்னதுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துறேங்க. அது போக நீங்க ஒரு முக்கியமான உதவி செய்வீங்க. எங்க அப்பாவோட உயிரை நீங்க காப்பாத்து. கல்யாணம் செய்துகிட்டு அவரை காப்பாத்துங்கன்னு சொல்லல. நீங்க அவளை கல்யாணம் செய்துகிட்டீங்கன்னா அவ ஒருத்திக்குத்தான் வாழ்வு கிடைக்கும். நீங்க அவளை கல்யாணம் செய்துக்க போறதில்லைங்கிற செய்தியை கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா எங்க மூணு பேருக்குமே உயிர் நிலைக்குங்க. என்ன இனிமே எங்க அப்பாவால இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியாதுங்க, தாங்கவே முடியாது. முடிஞ்சு போச்சு. அந்த கொண்டுதான் இல்லையே இப்போ. ரவி,
நாம முதல் முதல்ல சந்திச்சப்போ என் பிரேதத்தை கூட என் சொந்தக்காரர்கள் பார்க்க கூடாதுங்கிறதுனாலதான் நான் இந்த ஊர்ல வந்து தற்கொலை பண்ணிக்க போறதா சொன்னியே. என்னப்பா சொல்லு. இல்ல பழைய விஷயத்தெல்லாம் போட்டு இப்ப கேட்டுட்டது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இல்ல வந்து ஒரு குடும்பம் இருந்தா அண்டச்சரவருக்கும் மனத்தாங்கல் இருக்கும், அதெல்லாம் சர்வசாதாரணம் எனக்கு தெரியும். ஆனா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அங்கே என்ன தயவு இந்த கேள்விக்கு பதில் இருப்பாங்க. நான் சொல்றேன், அவனுக்கு போட்டு அனுப்பிச்சே இல்ல, அந்த பொண்ணை நீ காதலிச்சிருக்க, அவளை கெடுக்க நினைச்சிருக்க, ஊர்ல உள்ள எல்லாரும் கண்டபடி பேசணும், நீங்க ஓடி வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன். நான் இப்படி சொல்லலன்னா நீ எங்க உண்மையை சொல்ல பாரு. படி படிடா. அன்புமிக்க அண்ணா அவர்களுக்கு உன் தங்கை சசந்தலா எழுதி கொண்ட ஒரு சின்ன தங்கச்சி இல்ல படி. உன் நண்பர் ரகுவுக்கு நீ எழுதிய கடிதத்தை பார்த்து அதிலிருந்து நீ உயிரோடு இருக்கிறாய் என்பதை அறிந்து புத்துயிர் பெற்று அதே கடிதத்தில் நீ கடைசியாக எழுதியிருக்கிறாயே, இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல என்று, அந்த ஒரு வார்த்தை எனக்கு பேரடியாக வந்துவிட்டது. சத்தியமாக சொல்லுகிறேன், உன் தங்கை கோகிலா மாட்டறியாக பசும்பொன், எவனோ ஒருவன் அவள் தவறிவிட்டாள் என்று கதை கட்டிவிட்டான். ஊரார் சந்தேகித்தன. உடன் பிறந்த சகோதரனாகி நீ ஊரை விட்டு ஓடிய ஒரே காரணத்தினால் தான் ஊரார் சந்தேகம் ஊர்ஜிதமாயிற்று. படித்து வந்த மகளுக்கு மனம் முடிக்க தந்தை படாத பாடுபட்டான், வந்தவர்களெல்லாம் வசை மாறி பொழிந்து சென்று விட்டான். அந்த இயக்கத்தினால் அப்பா அணுமணுவாக செத்துக் கொண்டிருக்கும் கடைசி நேரத்தில் கை கொடுத்த தெய்வம் போல உன் நண்பர் ரகு வந்து என் நண்பனின் சம்மதத்தை பெற்று நான் மணந்து கொள்கிறேன் என்று சொல்லி சென்றான். மணந்து கொள்கிறேன் என்று சொல்லி சென்றான். நீ மறுத்து விட்டாய். ஒரு பெண்ணின் திருமணம் ஊரார் முயற்சியால் நின்று விடுவதுண்டு, ஒரு தங்கையின் திருமணம் உடன் பிறந்த தமையனால் நிறுத்தப்பட்டது என்ற மாபெரும் புகழ் உன்னைத் தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? உன்னைத் தவிர வேறு யாருக்கு கிடைக்கும்? உன் தங்கை சகுந்தலம் எங்கடா போற? இல்லையே வேண்டா. அழுகு, நீ படித்தவனா, பங்குள்ளவனா, ரெண்டு தங்கைகளோட பிறந்தவனா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ மனுஷனா என்னடா ரகு? ஏண்டா ஊரை விட்டு ஓடி வந்தேன்? நடத்த கட்டவன் ஊர்ல எல்லாரும் பேசினாங்க, ஒருத்தர் பாக்கி இல்லாம பேசினாங்க. மனைவி என்னை பத்தி இந்த ஊர்ல ஒருத்தர் பாக்கி இல்லாம பேசுறான்டா, அதை நீ நம்புனியா? எதுக்கு எதை என வச்சு பேசுற? இது வேற. அது எதுடா வேற? தங்கையை பத்தியே நம்புற, நீ பாரத பத்தியே நம்பிதான் இருக்கணும். இல்ல, புத்திய ஊரா பேச கேட்கிற புத்தியா இருக்கலாம். எவனோ ஊர்ல உள்ள அவன் பேசினானா அதை கேட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்தான். அந்த நிலைமையில அவ தவிர என்ன செய்ய சொல்ல? விசாரிச்சுக்கணும்டா, கீழே விசாரிச்சிருக்கணும். நல்லா விசாரிச்சு உன் தங்க செய்தது தவறா இருந்தா அந்த இடத்துல அவனை ரெண்டு தூண்டா விட்டு போய் போட்டுருக்கணும். இல்ல அனாவசியமாவும் தங்க மேல பழி சுமத்துறவனை குடும்பத்தோட குளோஸ் பண்ணிட்டு நீ தூக்கு மேடைக்கு போயிருக்கணும்டா. அதை விட்டு ஊரை விட்டு ஓடி வந்து படப்படவே பட கோழ பயல, உன்னை என் நண்பன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. என்ன என்ன வேணுமானாலும் சொல்லு, கோழை என்ன சொல்லு, முட்டாள்னு சொல்லு, பீடின்னு கூட சொல்லு, ஆனா தாய் தந்தை தங்கு எல்லாத்தையும் விட உங்கள்கிட்ட ஒரு பாசம் வச்சிருக்கேன் பாரு, நட்பு. அந்த நட்புல மட்டும் குறை கட்ட முடியாத நட்பு நல்ல கட்டி நட்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சத்தியமாக நீ என்ன நண்பன் நம்பியிருந்தா என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? உண்மையிலேயே உன் தங்க கெட்டு போனவளா இருந்திருந்தாலும் நேரம் அவளை என்கிட்ட கூட்டிட்டு வந்து ரகு என் தங்கச்சி கெட்டு போனவன், அவளை கல்யாணம் செய்துக்கிட்டு அவளுக்கு வாழ்வு கொடு என்று கேட்டுக்கணும்டா. அதுதான் உண்மையான நட்பு. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டியே, கடைசியில மறுத்துட்டியே. மறுத்தேன். ஏன் மறுத்தேன் தெரியுமா ரகு? இந்த இடத்துலதான் என்ன பத்தி நீ கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். கெட்டு போயிட்டதாக நான் சந்தேகப்படுற என்னுடைய தங்கையை அவனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தா உன்னுடைய வருங்கால வாழ்க்கை நரகமாயிடுமேங்கிற பயத்துலதான் மறுத்தேன். என் கையில் இருக்கிறது அமிர்தமா விஷமான்னு எனக்கே தெரியல. அது அமிர்தமாவே இருக்கட்டும், நான் சந்தேகிக்கிற நிலைமையில் அந்த அமிர்தத்தையே உனக்கு கொடுக்க நான் தயாரா இல்ல ரகு. என் நண்பனுக்காக, என் நண்பனின் எதிர்கால நல்வாழ்க்கைக்காக பல குறைகளை திருட்டு தூக்கு நிறைய நான் தயாரா இருக்கேன். ஆனா நான் சந்தேகிக்கிற என்னுடைய தங்கையை உனக்கு மனைவியாக்க தயாரா இல்ல. இப்போ Thank you.
கீழக்கணவாய் என் ரவியை தவிர வேற யாரும் இருக்க முடியும்? நீ உன் நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பரிபூர்ணமா செய்துட்டு நான் செய்ய வேண்டிய கடமை தான் பாக்கியிருக்கு. ஜோசிர, என்ன பார்த்தாச்சா இல்லையா? பார்த்துட்டேன். அடுத்த மாதம் 29ஆம் தேதி வேஷான முகூர்த்த நாள் இருக்கு. அடுத்த மாதம் 29ஆம் தேதியா? அதுக்கு முன்னால இருக்கா பாரியா? இருக்கு. இருந்து என்ன பண்றது? கிரகாதிகள் வக்கரிச்சு இருக்காளே. என் பொண்ணுக்கு சுக்கரேசம் வந்தாச்சியா? அப்புறம் எந்த கிரகம் வக்கரிச்சு என்ன பண்றது? என்ன ஆகுறீங்க? என்ன ஜோடி வச்சிருக்க கடையில? வேணுங்கிறது வாங்கிக்கங்க. என்னையா வேணுங்கிறது? நான் எதுக்காக கேக்குறேன்? பெரிய பொண்ணு கல்யாணம். என்னையா பாரு, எல்லாம் லேட்டஸ்ட் மாலை எடுத்து வை, ரெண்டு நாள் வரேன். ஆமா, படிப்பு பிஏயா, ஊரு சாம்பிரமா, கூடிய சீக்கிரம் கல்யாணமா? யார் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னவன்? கோயில் அவங்க அப்ப இருக்கானே, அவங்க அப்ப அவன் ஜவுளி கடையில பேசிக்கிட்டு இருந்தது முழுவதும் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னான். ரகு அப்பா அம்மா நீங்களா? ஆமாங்க. நீங்க பெத்த பிள்ளையா தத்தெடுத்த பிள்ளையா? என்னங்க, நான் எங்க சொந்த பிள்ளைங்க. சொந்த பிள்ளையா? உங்க பையனுக்கு என்ன நொண்டியா, நொடமா, குருடா, செவுடா, இல்ல உடம்புக்குள்ள ஏதாவது 64 வயதுல ஒண்ணு ரெண்டு இருக்குதா? என்னங்க அப்படி கேக்குறீங்க? உள்ளும் புறமும் பத்திரமாத்து தங்கங்க. பத்திரமாத்து தங்கம்? அப்ப பணத்துக்காக தான் அந்த அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்க. அயோக்கியத்தனமா? என்னங்க என்னங்கன்னு கேக்குறீங்களா? அம்மா, நீங்க ஒரு பொம்பளை ஏச்சம்மா, ஒரு கெட்டு போன பொண்ணுக்கு உங்க பையனை கட்டலாமா? நீங்க பிற்காலம் பையனுடைய வாழ்க்கை, அவருடைய சந்ததி கெட்ட பேரோட இந்த நாட்டில் உலகணுமே, அதை கொஞ்சம் நினைச்சு பார்க்க மாட்டேன்றியே. இந்த ஒரு காலமா, பின்னால ஒரு காலம் நிக்குது, அது தண்டிக்கும். ரகு எப்ப பாருங்க? தேகோ ரகு பையன், ரகு குட் பாய். நான் ஊருக்கு உண்மை சொல்றேன். பேரு? பேரு சின்ன பையனை கேட்டா கூட சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய ஆளாகி தெரியலையே உனக்கு. என்ன கெட்டு போற பொண்ணு, கெட்டு போற பொண்ணு பிரச்சாரம் பண்ணி அவளுக்கு கல்யாணமே ஆக விடாம செஞ்சாப்பா. வேடிக்கை பாக்குறீங்களா? இத்தனை நாள் சொன்னதுக்கெல்லாம் தாயாட்டிக்கிட்டு இருந்தீங்களா? அயோக்கிய பதவிகளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா? பயாவையா ஆதாரம் காட்ட முடியும்? அதே மாதிரிதான்மா கோகிலாவுக்கு ஆதரவு காட்ட முடியாது. என் மனசாட்சிக்கு அவர் நல்லவர், அவர் தான் எனக்கு தேவை. விருப்பம் இருந்தா என் கூட வாங்க, இல்லாட்டி நீங்களும் எனக்கு தேவையில்லை. பாத்தியாமா, புடவை, நகை, நட்டு, இதப்ப மாங்கல்யம் வந்து கூட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கே வடிவம் வைரம் இத்தனை ஜோடியமா இருக்கு? 3 ஜோடி இருக்குப்பா. 3 ஜோடியா? 4 ஜோடி தான் ஆர்டர் பண்ண வந்ததே. 3 ஜோடி தானப்பா. அப்படியா? எங்க இந்த பில்லு? பில்ல கொடுத்தீங்க?
அது உன் கையில் இருக்கா? இது நாளும் கலந்துவிட்ட அன்பு ரகு. ஒன்றான இதன் நண்பன் அண்ணனே தங்கச்சி கெட்டு போனவன் சொல்ற குடும்பம் அப்பா. கவுண்டலா என்ன இது? உங்க நண்பருடைய லெட்டர் அப்பா பாத்துட்டாருங்க. பார்த்தா என்ன? இப்ப உன் நண்பன் தான் பா பொண்ணு கண்ண இருக்கட்டுமே. அவன் சொல்லிடுவான், நீ பொண்ணு வேண்டாம்னு சொன்ன. இப்ப நீங்களே சொன்னாலும் பொண்ணு கிடக்க நான் தாலி கட்ட போறேன். வேண்டாம்ப்பா வேண்டாம், இனி நான் யாரையுமே நம்ப மாட்டேன். இனி நான் யாரையுமே நம்ப மாட்டேன். இந்த பாருங்க, நான் சொல்றத நம்புங்க. என் பாய் தகுப்பன் இந்த உலகம் எல்லாத்தையுமே நான் துரோகம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். என்ன கையெடுத்து கும்பிடுறேன், இங்கிருந்து போப்பா. நீ போறேன், உங்க கண்ணுக்கு முன்னாலே உங்க பொண்ணுகளத்துல தாலி கட்டு. அவரையும் கூட கூட்டிட்டு போறேன். சந்தனா கூட்டிட்டு வாங்க அக்கா. போ, எனக்கு 4 லட்சம் எதுவுமே தாலி கட்டு. இங்க பாரு ரகு, இல்ல ரகு அவர் வந்திருக்காரு. உனக்கு இப்பவே தாலி கட்ட நான் அப்பாவே சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா என்று பாக்க. போயிட்டா
உலகம் ஒன்றை வெறுத்துச்சு. உனக்காக அந்த உலகத்தை நான் வெறுத்துட்டு உனக்கு வாழ்வு எடுக்க வந்திருக்கும் போது நீ என்னைய வெறுத்துட்டு போறியே? ஏம்மா சொல்லு. அப்பா சொல்லிட்டாரு, எங்க அப்பா என்ன கேட்ட பொண்ணு சொல்லிட்டாரு. கொஞ்சம் அப்பாவே சொல்லிட்டாரு. கொஞ்சம் 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 கோயில் பழிச்சு மட்டு பொண்ணா வந்து சாக விட மாட்டேன். நீ என் பத்னியா தான் சாகணும், என் பத்னியா தான் நீ சாகணும். முகூர்த்த நேரம் தவறி வந்திருக்கிய ஐயா. பாரிய உன் தங்கச்சிய பாரு, சாவுக்கு பிறகு கூட சஞ்சலப்படாத இந்த பச்சை குழந்தை முகத்தை பாரியா. ஐயா உட்காந்துட்டேன் போய் உன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியா போ. கலங்கதில்லாத பொண்ணு மேல கலங்க சுமத்தினா அவ காலம் இப்படித்தான் முடியுங்கிறத இந்த பாலா போற உலகத்துக்கு எடுத்துக்காட்ட. அவ கடைசி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யா, அவ கடைசி யாத்திரைக்கு ஏற்பாடு செய்யா.